6 வரைக்கும் உங்களுக்கு க்ளோஸ் ஆகும் பசங்களோட ப்ராக்ரஸ் மானிட்டர் பண்ணிருக்கீங்க, அவங்க எப்படி படிக்கிறாங்க, எது இதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, என்ன மாதிரி ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணலாம், என்ன காலேஜஸ் சூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறையா திங்க் பண்ணியிருக்கீங்க. ஃபைனலி யூ ஹவ் அரைவ் அட் டெஸ்டினேஷன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் வேல்டெக் அஸ் யுவர் டெஸ்டினேஷன் டு டிசைட் யுவர் கேரியர். கண்டிப்பாக வேல்டெக் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கும். ஒரு தொழிற்கல்வி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சு முடிச்ச பின்னாடி டிஃப்ரெண்ட் வேஸ்ல வந்து ஃபியூச்சர் ஃபிக்ஸ் பண்ணலாம் பிள்ளைங்க. ஒன்று வந்து ஹையர் எஜுகேஷன் போகலாம், கோர்சஸ் லைக் மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் போயிட்டு பிஹெச்டி பண்ணிட்டு ஒரு ட்ராக் யூ கேன் சூஸ். இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். சில பேரண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருப்பாங்க, அவங்களோட வழியிலே வந்து யூ கேன் ஆல்சோ ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். இட் இஸ் தி செகண்ட் லைன் ஆஃப் சூசிங் எ கரியர். பட் மெஜாரிட்டி ஆஃப் த பேரண்ட்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் த சில்ட்ரன் அல்டிமேட்லி டிசைட் டு கோ ஃபார் அ ஜாப், ஒரு எம்ப்ளாய்மெண்ட், நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு கார்பரேட்டில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதுன்னா அதில் வந்து நம்ம ஷைன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்மெண்ட் சூஸ் பண்ணுவோம். அதை பொறுத்த வரைக்கும் வி ஆர் ரியலி ஹாப்பி பிகாஸ் வி ஹவ் கிரியேட்டட் சோ மெனி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ். அது மூலமாக எத்தனையோ ஃபேமிலியில் வந்து ஒரு கரியரை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு காரணமாக இருக்கிறதுல உண்மையிலே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்ல போதே இப்போ ஃபைனல் இயரில் வந்துருந்தாங்க, இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சுட்டு ஃபைனல் இயர் படிக்கும்போது கம்பெனி வருது, அதில் வந்து பிளேஸாக இருந்தாங்க. அதையும் இப்போவே நம்ம பேசணும், ஃபஸ்ட் இயர்லேயே அதை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. பிகாஸ் ஒரு பையன் ஃபைனல் இயரில் ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தன்னை தயார்படுத்திக்க வேண்டியது வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து அந்த பையனுடைய கேரியர் நல்லபடியாக அமையும். இப்போது ஒரு ப்ரெசன்டேஷன், ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அ ப்ரெசன்டேஷன். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், நீங்கள் என்ன பண்ணணும், அஸ் அ ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்ணணும், அஸ் அ பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், ஸோ தட் இட் இஸ் அ டீம் ஒர்க். ஸோ அல்டிமேட்லி வென் யூ வாண்ட் டு கெட் அ சக்சஸ் ஆல் ஷுட் ஒர்க் டுகெதர். ஸோ திஸ் ப்ரெசன்டேஷன் வில் பி டெல் யூ அன் ஐடியா ஆஃப் ஹவு வி ஹவ் டு ப்ரிப்பேர் ஃபார் இட். So the ultimate aim of this institution is when you complete your graduation, when you go out of this campus, when you get a degree in your hand, in the other hand should have your job. So kaiyila vandu degree vaangumbodhu namakku enna job vaangano appingiradhu dhaan Veltech kuda vision, Veltech kuda aim. We are working towards it and we would like to succeed in that. Placement பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒன் இஸ் ஆன் கேம்பஸ். ஆன் கேம்பஸ்னால் பெரிய பெரிய டாப் கார்பரேட்ஸ், டிசிஎஸ், விப்ரோ, கேப்ஜெமினி, ஹெச்சிஎல், அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து கேம்பஸ்க்கு வந்துட்டு தே வில் ரெக்ரூட் கேண்டிடேட்ஸ். திட் இஸ் கால்ட் ஆன் கேம்பஸ். வி ஹவ் சைன்ட் எ எம்ஓயு வித் த டாப் கம்பெனிஸ் லைக் விப்ரோ, டிசிஎஸ் இந்த மாதிரி கம்பெனி கூட எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம். So, even on the every year, they will visit our campus and they will recruit the candidate. This is on the on-campus. Second one is called off-campus. Off-campus, particularly for the students of mechanical engineering, civil engineering, and the core branch students, companies will ask the students to come to their location. So, we have to take the students to the company's location wherein campus placement will take place. It is called as off-campus. The third one is school drive. School drive na enna anthu sonna namma college students oda sendu other college students ellathayume onna kondu company ku vande placement process arrange panni kudukuradhu, that is called as school drive. So different form, on campus, off campus, school drives, ellame we are doing it as a part of our activity. Idellame kuda recent year a romba popular a irukra oru placement method vande called internship to placement. இன்டர்ன்ஷிப் டு பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வென் யூ என்டர் இன்டு ஃபைனல் இயர்,
company will recruit us as an interns. So interns are on the internship are on the training. While giving training, you will also be paid some stipends. Okay. So இது ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்காது, ஆனால் உங்களோட பிஇ டிகிரி படிக்கிற பீரியட்லேயே உங்களுக்கு ஒரு 3 மாதமோ 4 மாதமோ 5 மாதமோ இன்டர்ன்ஷிப் மாதிரி கம்பெனி எடுத்துட்டு அந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டைஃபன் மாதிரி கொடுக்கும். அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால், நீங்கள் டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி எப்படி கம்பெனி, வாட் கைண்ட் ஆஃப் கம்பெனி இஸ் இட், எப்படி ஒர்க் கல்ச்சர் இருக்கும், எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதே சமயத்தில் இண்டஸ்ட்ரியும் வந்து இந்த ஸ்டூடெண்ட் எப்படி ஒர்க் பண்ணுறான், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிக்கப் பண்ணிக்கிறான், இவனோட ஸ்கோப் என்ன, இவனோட டேலண்ட் என்ன அப்படின்றத கம்பெனி வில் ஆல்சோ கம் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் என்ன ஆகும், இந்த இன்டர்ன்ஷிப் பீரியட் முடிஞ்ச உடனே, அதாவது 3 மந்த்ஸோ 4 மந்த்ஸோ பீரியட் முடிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, பிளேஸ்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க. திட் இஸ் கால்ட் இன்டர்ன்ஷிப் டு பிளேஸ்மெண்ட், I2P மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். So, அந்த மாடலும் வி ஆர் என்கரேஜிங் த ஸ்டூடெண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் வேரியஸ் இன்டர்ன்ஷிப் அண்ட் கெட் அ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. Another important thing is competition to placement. அதாவது இன்னைக்கு எந்த ஒரு டாப் கார்பரேட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, L&T அண்ட் விப்ரோ, கேப்ஜெமினி, இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி எல்லா கம்பெனியும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் காம்படிஷன் கொடுக்குறாங்க, போட்டி வைக்கிறாங்க. அந்த போட்டியில வந்து they are asking the students to participate in various competitions. அந்த காம்படிஷன்ல சக்சஸா வந்துட்டா டாப் 1000 ஸ்டூடெண்ட்ஸ், டாப் 2000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு டைரக்டா அவங்க என்ன பண்றாங்க, பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு காம்படிஷன்ல அவங்க சக்சஸ் பண்ணும்போது டெஃபினட்டா அவங்களோட ஸ்கில் செட், அவங்களுடைய திறமைகளும், அவங்களுடைய டேலண்ட் வந்து வெளியே வருது அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வச்சுட்டு தேர் கிவிங் டாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த மாதிரி காம்படிஷன்ஸ் எப்போவெல்லாம் கன்ஃபர்ம் பண்றாங்களோ, நாங்க வி ஆர் இன்ஃபார்மிங் த ஸ்டூடெண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் வேரியஸ் காம்படிஷன்ஸ். நாட் ஓன்லி தட், வி ஆர் ட்ரெயினிங் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் டு சக்சஸ்ஃபுல்லி பார்ட்டிசிபேட் இன் த காம்படிஷன் அண்ட் கெட் அ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் மோட் பை விச் வி ஆர் மேக்கிங் த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஃபைனல் இயரில் வருது அல்லது தேர்ட் இயர் எண்டில் வருது அப்படின்னா, ஃபஸ்ட் இயர்ல இருந்து வாட் வி ஹேவ் டு டு அப்படின்னு சொன்னால், ஒரு பையன் வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா ஃபண்டமெண்டலி சப்ஜெக்ட்ல நல்ல ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கு. சப்ஜெக்ட் ஸ்ட்ராங் நாலேஜ் அப்படின்னு சொன்னா ரொம்ப டெப்தா சப்ஜெக்ட் ஆழமா படிச்சு சப்ஜெக்ட் உள்ள நூக்கம் காண தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, சப்ஜெக்டோட பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னாவே சப்ஜெக்ட்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். எந்த ஒரு கம்பெனியுமே உங்களோட சப்ஜெக்ட்ல எவ்வளவு வைடா நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்றத பாக்குறது, அட்லீஸ்ட் இந்த பையனுக்கு ஃபவுண்டேஷன் தெரிஞ்சிருக்கா, ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிருக்கா அப்படின்றது தான் பாக்குறாங்க. So, foundations clear ஆ ஒரு பையனுக்கு இருந்ததுன்னா, fundamentals clear ஆ ஒரு பையனுக்கு இருந்ததுன்னா, அந்த பையனை வந்து அவங்க விரும்புகிறபடி எந்த ஒரு டைப்புக்கும் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் ஃபண்டமெண்டல் தியரி. அதனால நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட், அது மெக்கானிக்கலாக இருந்தாலும் சரி, சிவிலாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்குன்னு பிடிச்ச சப்ஜெக்ட் ஒரு 3 நாள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சப்ஜெக்டில் பேசிக்ஸை கிளியராக வச்சுக்கோங்க, தட் இஸ் ஃபோர்மோஸ்ட் திங், ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து, ஒரு கம்பெனி ரெக்ரூட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க, அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் வைப்பாங்க, அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ வைப்பாங்க, டெக்னிக்கல் இன்டர்வியூ ஷார்ட்லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு ஃபைனல் HR இன்டர்வியூ வச்சுட்டு வேலை கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஒரு கம்பெனி ஒரு பையனை செலக்ட் பண்ணுறதுக்கு உண்டான முறை. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஆப்டிடியூட்ல என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், உங்களோட குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, லாஜிக்கல் திங்கிங், உங்களோட கம்யூனிகேஷன். குவான்டிடேட்டிவ் எபிலிட்டினா என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் படித்த மேக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி. அந்த 8th, 9th, 10th மேக்ஸில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வி ஆர் கிவிங் யூ ஏ ட்ரைனிங் ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே நம்ம நேஷன் வைடு பெஸ்ட் ட்ரைனிங் ஏஜென்சியை ஃபிக்ஸ் பண்ணி we are giving training to the students how to solve aptitude questions, how to solve quantums or logical or verbal related questions அப்படிங்கிற ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட் இயர்ல இருந்து கொடுக்குற ட்ரைனிங் ஒரு ட்ரைனிங் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா ட்ரைனிங்கையும் சீரியஸாக அட்டன் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ், என்னென்ன அசைன்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் லெவல் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னு. செகண்ட் லெவல் என்ன? குரூப் டிஸ்கஷன். குரூப் டிஸ்கஷனுக்கு என்ன வேணும்? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம பேசக்கூடிய ஒரு திறமை. இது எப்போ வரும் அப்படின்னு சொன்னா உங்க கிளாஸ்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் உங்களுக்கு செமினார்னு கொடுப்பாங்க. அது இல்லாம ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிஃபரெண்ட் ஜிடி ஈவெண்ட்ஸ், குரூப் டிஸ்கஷன் ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க. இதுல எல்லாமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி யூ ஹாவ் டு டெவலப் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். செகண்ட் பாயிண்ட், இதை நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்கன்னா யுவர் கிளாஸ் இந்த செகண்ட் லெவல். தேர்ட் இஸ் டெக்னிக்கல் இன்டர்வியூ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செலக்டட் சப்ஜெக்ட்ஸ்ல இன்டெப்தா ஃபண்டமெண்டல்ஸ் கிளியர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா தேர்ட் லெவல் ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட், யுவர் ஜாப் இஸ் டன். இதை நீங்க பண்ணிட்டீங்கனாவே 100% யூ ஆர் ஷுர் தட் யூ ஆர் கோயிங் டு கெட் எ ஜாப். ஓகே, சோ நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே இந்த லைன்ல நீங்க வந்துட்டு இருக்கீங்களா அப்படின்றத தெளிவா பார்ப்போம். So this is our companies. So there are so many companies in which we have associated. Nearly about 500 plus companies are having very good association with BailTech. Regularly they are coming to recruit the candidate to from BailTech institutions. So bringing a company is not an issue. Making yourself eligible to get a job in the company is very very important. அப்படி என்ன பண்ணிக்கணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ், உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா கெட்டிங் எ பிளேஸ் இஸ் கெட்டிங் எ பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் தட் டிஃபிகல்ட். இது ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒவ்வொரு ஸ்டேஜ் நீங்கள் வரும்போதும் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, இன்னும் நீங்கள் எவ்வளோ டெவலப் ஆகும் அப்படின்றத வந்து ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் கிளியராக சொல்லிடுவாங்க. உங்கள் பேரண்ட்ஸுமே என்ன பண்ணணும், பையன் எப்படி படிக்கலாம், பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடாக எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறீங்க, பையன் எவ்வளோ அதில் ஸ்கோர் பண்ணியிருக்கான், பையன் எதாவது வீக் இருக்காங்களா அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே கேட்டே வந்தீங்கன்னா யூ மே அண்டர்ஸ்டாண்ட் தட் வேர் யுவர் சன் இஸ். உங்க பையன் எந்த லெவல்ல இருக்கான், உங்க பையனுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அபார்ட் ஃப்ரம் ஆல் திஸ், தேர்ட் இயர் படிக்கும் போது ஒரு டெஸ்ட் வைப்போம். தேர்ட் இயர் என்ட்ரி ஆகி நீங்க வந்து ஃபிஃப்த் செமஸ்டர் சிக்ஸ்த் செமஸ்டர் படிக்கும் போது வி வில் கண்டக்ட் அ டெஸ்ட். இந்த டெஸ்ட் வந்து நம்மளே வைக்கிறது இல்லை, நேஷனல் லெவலில் டாப் கம்பெனிஸ் ஒரு டெஸ்டிங் ஏஜென்சியை வச்சு பையனை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அந்த சேம் டெஸ்டிங் ஏஜென்சியை கூப்பிட்டு வந்து நாங்கள் ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த டெஸ்ட்டில் வந்து நேஷ்னல் லெவலில் ஆவரேஜ் என்ன மார்க்கு, உங்கள் பையனோட மார்க் என்ன அப்படிங்கிறத அது கிளியராக சொல்லிடும். இந்த டெஸ்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்கள் பையன் வந்து நேஷ்னல் லெவல் ஆவரேஜை விட ஒரு மார்க் அதிகமாக எடுத்திருந்தாலும் தேர் இஸ் எவ்ரி பாசிபிலிட்டி ஃபார் யுவர் ஸ்டூடெண்ட் டு கெட் அ ஜாப். அந்த நேஷனல் லெவல் டெஸ்டிங் ஏஜென்சி கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட்டை வந்து ரொம்ப சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கணும். இந்த டெஸ்ட் வந்து மூணு ஃபேஸாக நடக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஃபேஸ் நடக்கும். அதில் வந்து உங்களோட ஸ்கோர் என்ன, நேஷனல் ஆவரேஜ் ஸ்கோர் என்ன, இந்த ஸ்கோர் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, லாஜிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, டெக்னிக்கல் எபிலிட்டி. ஸோ இந்த நாலுலையும் இந்தியாவில் உள்ள பசங்க ஆவரேஜாக எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, உதாரணத்துக்கு குவான்டிடேட்டிவ் எபிலிட்டியில் நூற்றுக்கு இந்தியாவில் உள்ள பசங்க ஆவரேஜாக 55 மார்க் எடுத்திருக்காங்க, உங்களோட மார்க் என்ன, ஆவரேஜாக நூற்றுக்கு உங்களோட மார்க் வந்து ஒரு 60 அப்படின்னா யூஆர் பாஸ். அதே மாதிரி வெர்பலில், அதே மாதிரி லாஜிக்கல், அதே மாதிரி டெக்னிக்கலில் இந்தியாவில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க் என்ன, உங்களோட மார்க் என்ன அப்படின்றத கம்பேர் பண்ணி ஒரு சார்ட்டை கொடுத்துருவோம். அப்போ உங்களுக்கு தெரியும் நான் வந்து டெக்னிக்கல்ல ஸ்ட்ராங்கா இருக்கேன், குவான்டிடேட்டிவ்ல வீக்கா இருக்கேன், நான் லாஜிக்கல்ல ஸ்ட்ராங்கா இருக்கேன், கம்யூனிகேஷன்ல வீக்கா இருக்கேன். ஸோ எங்க நீங்க ஸ்ட்ராங், எங்க நீங்க வீக், எங்க நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கும். அப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், எந்த ஏரியால நீங்க வீக்கோ அதுக்கு உண்டான ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணீங்கன்னா செகண்ட் கேஸ் அசஸ்மெண்ட்ல உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத கிளியரா சொல்லிடும். அதுக்கப்புறம் ஃபைனல் அசஸ்மெண்ட் வரும்போது ஒன்று கம்பெனிங்க வந்து ரெக்ரூட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த டெஸ்டிங் ஏஜென்சியை கூட்டிகிட்டு வந்து இந்த டெஸ்ட் நடத்தினோமோ அந்த டெஸ்டிங் ஏஜென்சி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்க மார்க்கை எல்லா கார்பரேட்ஸ்க்கும் அனுப்புவோம். இஃப் யுவர் ஸ்கோர் இஸ் வெரி குட் தென் ஆட்டோமேட்டிக்லி கம்பெனி வில் டைரக்ட்லி கால் யூ ஃபார் தி இன்டர்வியூ. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் எல்லாம் இல்லாமல் டைரெக்டாக யூ கேன் கோ ஃபார் தி இன்டர்வியூ ப்ராசஸ். அதனால இந்த ட்ரைனிங் ப்ராசஸ்
இது சம் ஆஃப் த கோர் கம்பெனிஸ் த ஸ்டூடெண்ட் தோஸ் ஹூ சூஸ் மெக்கானிக்கல் ஈசி கைண்ட் ஆஃப் பிரான்சஸ் கம்பெனி விச் ஹஸ் விசிட்டட் அஸ் டைட்டன் கஃபே இசுசு மோட்டார்ஸ் இசுசு மோட்டார் ஒன் ஆஃப் தி நம்பர் ஒன் ஆட்டோமொபைல் கம்பெனி எல்என்டி பிரேக்ஸ் இந்தியா ஜாக்கி இந்தியா எம்பிஏடி வயர்லெஸ் இது எல்லாமே வந்து கோர் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க எல்லாமே ரெகுலரா விசிட்டிங் வெஹிக்கல் டு ரெக்ரூட் கேண்டிடேட்ஸ் இது வந்து ஐடி கம்பெனிஸ் பர்டிகுலர்லி ஃபார் ஸ்டூடண்ட்ஸ் ஆஃப் பிசி அண்ட் ட்ரிபிள்இ அண்ட் சி இது பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கம்பெனிஸ்ல நம்ம எம்ஓஇ சைன் பண்ணிருக்கோம் தே ஆர் பீயிங் பார்ட்னர் வித் வெல்டை அவங்க நோ கிவிங் ட்ரைனிங் டு தி ஸ்டூடண்ட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கேப்ஜெமினி கிவிங் ட்ரைனிங் பர்டிகுலர்லி கோடிங் ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் ட்ரைனிங் டு தி ஸ்டூடண்ட்ஸ் இன் தி நேம் ஆஃப் அடாப்ட் ப்ரோக்ராம் அதே மாதிரி எல்என்டி is connecting an event called TechGM. And then one Infosys called Campus Connect program. And the Infosys or the Campus Connect program model, they will train the faculty. Faculty will in turn train the students. Wipro conducts an event called Talent Next. One of the seniors, present finalist students are there. Wipro Talent Next program on Java category, Java assessment law. The assessment one, assessment two, assessment three, no, moon assessment or part. Moon assessment to moon chit. இப்போ வர வியாழக்கிழமை வந்து அவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ விப்ரோவில் ஆக்சுவலாக வந்து ப்ரெசென்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி எஸ்டர்டே அண்ட் டுடே தே ஆர் ஹேவிங் டிசிஎஸ் கேம்பஸ் இன்டர்வியூ அண்ட் சிக்ஸ்த் அண்ட் செவன்த் தேர் ஹேவிங் விப்ரோ கேம்பஸ் இன்டர்வியூ ஸோ TCS இன்னைக்கு நேற்றுமைக்கு நடந்துட்டு இருக்கு சிக்ஸ்த் அண்ட் செவன்த் விப்ரோ கேம்பஸ் இன்டர்வியூ இஸ் கோயிங் டு ஹேப்பன் யமஹா மோட்டார் இந்தியா லிமிடெட் சொல்லி ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் ஆஃப் செப்டம்பர் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டென்த் அண்ட் லெவன்த் வந்து கேப்ஜெமினி கேம்பஸ் ட்ரைவ் இருக்கு அதே மாதிரி கட்சியில் ஆல்சோ டிசைடட் டு கம் ஹியர் ஃபார் தி டூரிங் செகண்ட் வீக் ஆஃப் செப்டம்பர் இது எல்லாமே கண்டினியூஸ்லி பிகம் லைன் அப் உங்கள் ப்ரெசென்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு apart from this the on campus off campus school drive இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்ச பின்னாடி ஃபைனலா we used to connect up job fair என்னன்னா multiple companies will visit the campus on the same day some IT companies some core companies some KPO companies some BPO companies and மாதிரி nearly 10 15 companies ஒரே நாள்ல campus வருவாங்க இது வரைக்கும் நடந்த கேம்பஸ் இன்டர்வியூல அதாவது வந்து டே ஒன் கம்பெனிஸ் ஹை பேக்கேஜ் கம்பெனி இந்த எல்லா கேம்பஸ் இன்டர்வியூலையும் பையன் வந்து செலக்ட் ஆகல கடைசி என்ன பண்றது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஜாப் ஃபேர்ல வந்து சைமல்டேனியஸ்லி சம் 10 15 கம்பெனிஸ் வில் விசிட் இந்த 15 கம்பெனிஸ் வந்து தே கேன் அட்டெண்ட் பண்ணிட்டு அவனோட ஸ்கில்ஸ் இருக்கு அந்த மாதிரி சப்போஸ் ஹி இஸ் குட் அட் சப்ஜெக்ட் நாலேஜ்னா ஹி கேன் கெட் த்ரூ இன் தி கோர் கம்பெனி இல்ல எனக்கு ப்ரோக்ராமிங் நல்லா வரும் நல்லா கோடிங்ஸ் நல்லா வரும் அப்படின்னா ஐடி கம்பெனிஸ் இல்லை ப்ரோக்ராமிங் இல்லை சப்ஜெக்ட் நாலேஜும் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை ஆனால் நல்லா பேசுவேன் அப்படின்னு சொன்னால் பிபிஓ கேபிஓ கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ் வி யூஸ் டு கண்டக்ட் இன் தி ஜாப் ஃபேர் அண்ட் கெட் தி பிளேஸ் இதுதான் வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் நடக்கும்போது நார்மலி ஒரு பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஆல் கெட் அசம்பிள் லைக் திஸ் அண்ட் கம்பெனியோட ரெக்ரூட்டர் HR வந்து கம்பெனி பத்தி ஒரு பிரசன்டேஷன் கொடுப்பாங்க தட் இஸ் கால்ட் ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃப் பிபிடின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பிபிடியில் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த கம்பெனியை பத்தி சொல்லுவாங்க அந்த கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணது அதோட ஃபவுண்டர்ஸ் யார் கம்பெனியோட கிரெடிபிலிட்டிஸ் என்ன எந்தெந்த லைன் ஆஃப் ஒர்க்கிங்லாம் அவங்க வந்து கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எந்த மாதிரி டொமைன் எந்த மாதிரி எக்ஸ்பர்டைஸ் வந்து கம்பெனிக்கு இருக்கு தென் அந்த கம்பெனி எவ்வளோ சேலரி கொடுக்கும் அந்த கம்பெனிக்கு வந்து எந்த மாதிரி வாண்டட் இருக்கு அதே மாதிரி கம்பெனி வந்து எம்ப்ளாய்க்கு என்ன மாதிரி அதர் பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க அது எல்லாமே வந்து அந்த ப்ரீ பிளேஸ்மெண்ட் டாப்ல கொடுப்பாங்க ஒன்ஸ் இட் ப்ரீ பிளேஸ்மெண்ட் டாப் இஸ் ஓவர் தி ரைட் சைடு டாப்ல இருக்கியா தட் இஸ் கால்ட் குரூப் டிஸ்கஷன் ரவுண்ட் அப்ப என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்துட்டு தே வில் ஆஸ்க் தி ஸ்டூடண்ட்ஸ் டு டாக் ஆன் தட் டாபிக் அப்ப அந்த டாபிக்ல பேசும்போது பையனோட கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்கு பையனோட ஜெனரல் நாலேஜ் எப்படி இருக்கு இப்போ ஒரு சப்ஜெக்ட் பத்தி பேசணும்னா ஜஸ்ட் கம்யூனிகேஷன் மட்டும் பத்தாது பேசக்கூடிய
இது முடிஞ்ச பின்னாடி, இது ஒரு டிஸ்கஷன் முடிஞ்ச பின்னாடி டெக்னிக்கல் இன்டர்வியூ, டெக்னிக்கல் இன்டர்வியூல அவங்க வந்து எந்த சப்ஜெக்ட் மோஸ்ட்லி என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இன்டர்வியூ கேட்கறவங்க உங்களோட சாய்ஸ்க்கு விட்டுருவாங்க, உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எது, விச் இஸ் அ சப்ஜெக்ட் இன் விச் யூ ஆர் வெரி ஃபேமிலியர், நீ வந்து சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்னா சார் எனக்கு ஏசி மிஷின் ரொம்ப பிடிக்கும், டிசி மிஷின் ரொம்ப பிடிக்கும், அதாவது கப்பல்டு மிஷின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்பெஷல் மிஷின்ஸ் ரொம்ப பிடிக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி நல்லா எனக்கு தெரியும், டிரான்ஸ்மிஷன் லைன் பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்லேருந்து தே வில் ஸ்டார்ட் அட் ஆஸ்க் ஃபர்ஸ்ட். அப்போ நீங்கள் உங்களோட திறமையை ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனலி ஹெச்ஆர் இன்டர்வியூ. ஹெச்ஆர் இன்டர்வியூவில் வந்து நார்மலாக வாட் தே வில் எக்ஸாமின் யூ, உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, உங்களுடைய டெடிகேஷன்ஸ் எப்படி இருக்குது, கம்பெனி வந்து இருங்க பார்ப்பா. Everybody must know English because English
English is a multinational language. If you know only, you can get along in the world. That's why I am talking in English. Parents cannot understand that. Shall I talk in Tamil or in English? English only. English only. Okay? Okay, thanks a lot. I will tell how it is different from other colleges. Because it is here you will have the, I will always tell in every meeting, parent is giving surname, whereas we are giving trade name. Wherever you are, if you are wearing that brand, it is world recognized. From the first year onwards, we will teach first communication skill. We will get rid of the state fear here. In our institution, the student what subject he wants interested and which subject he wants, which job he likes. From that first year onwards, we mold them. We share them. These 4 years will be the experience for them. In college itself, we'll go with the experience. And our terms, our logo is, first is training, then all experience as a woman. Then our logo is, after 4 years, you will get a degree. That is only proper degree. With that, what you will do? In one hand, proper degree. Other hand, the student want to enter any industries, we will make them. And higher education. Everything that today, where two speaking salwar kameez, churidar, dupatta with 50 mm tolerance, the dupatta shall always be placed extending from shoulder tops to waist properly, pin on either side of shoulder, tops. No female student shall wear tight fitting or transparent cloths or t-shirts or jeans or pants or high heel shoes or heavy makeup. So, ella girls me, churidar loose fitting churidar podano. Adhe maadhiri dupatta rendu pakkamum spread panni pin panni irukanum. Heel high heel ella podakudadu, black cut shoe podano. So, girls vandu black cut shoe podano, boys vandu black shoes wear pananum. Students may not exhibit gold jewelry and gold or costly watches. No student shall be allowed to enter any laboratory without laboratory coat or workshop, khaki uniform or shoes. Student may be required to attend certain functions with blazer uniform. A student shall travel only in a tour bus bearing the route number printed in the key card issued to him or her and will not be permitted to travel by any other bus even though one may have a key card. Student travelling without ticket will be fined rupees 10,000. So students are the costly jewellery, costly watch and wear panna venda. So adhe maadhiri students vandu laboratory enter aagumbodhu ipo physics chemistry lab na white coat issue panuvaanga. Adhe maadhiri neenga workshop poveenga, workshop pogumbodhu adhukku thaniya blue color uniform irukum, adha wear panuveenga. So idu rendume neenga lab ku pogumbodhu wear pannana ulla allow panna maatanga. Ee maadhiri route bus la varunga. So R3, R2, R1 route buses இருக்கும். So busக்கு நீங்க please pay பண்ணிருப்பீங்க transport mode. So அந்த மாதிரி transport நீங்க college bus utilize பண்ணீங்கன்னா அவங்க T card கொடுத்திருப்பாங்க. அந்த T cardல உங்களோட route number mention பண்ணிருப்பாங்க, your name also. So அந்த T card நீங்க டெல்லி கொண்டு வரணும். T card கொண்டு வந்தாதான் bus ல allow பண்ணுவாங்க. Without T card they won't allow to enter inside of the bus. Operated by the university. During bus travel, behavior of students will be watched by respective staff members traveling in the bus. Over the bus will be faculty irupanga. So, ungaloda behavior, discipline, ellame andha bus la watch panuvaanga. So, if you want to enquire any regarding this transport, you have to note down this number. Already, namma ungalku important phone number kuduthirukom. Andha naalu paper pin panni kuduthirukom. Adha last ungalku important phone number irukum. Andha important phone number slip parents eduthukonga. So, if you have any doubt regarding your academic or the transport, you have to make a call given in the paper.
students are not permitted to bring cell phones inside of their campus. So this is a very, very important point. So parents, students, cell phone kudukadinga. Cell phone ipa pasanga kondu vandanga cell phone vandu cheese paniruvaanga inga thirupi kudukka matanga 4 years mudichala ungalku cell phone return varum. So dayu seidhu parents cell phone kudukadinga. Holidays declared by Tamil Nadu state government will be holidays for all classes. Any extra holiday declared by the government on account of ban, weather, etc. shall be compensated. Strict silence shall be maintained in all classes. Unless asked by the teacher, no student shall speak out nor answer in chorus, etc. disturbing the academic environment of the adjoining classes. ஹாலிடேஸ் வந்து கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ற ஹாலிடேஸ் எல்லாமே டிக்ளேர் பண்ணிடுவாங்க. வெதர் இந்த மாதிரி மந்த் டைம் வெதர் டைம்ல எதனா லீவ் அனௌன்ஸ் பண்ணாங்க கவர்மெண்ட்னா அந்த லீவை வந்து வேற ஒரு நாள்ல காம்பன்சேட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி டியூரிங் கிளாஸ் அவர்ஸ்ல சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஒருத்தர் பேசினாலுமே அடுத்தவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும், எடுக்கிறவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ ஆல் தி ஸ்டூடண்ட்ஸ் ஷுட் பீ மெயின்டைன் சைலன்ஸ் டியூரிங் த கிளாஸ். Normally, except during break, the teacher handling the class will continue till the next day teachers appear. In the case of absence of teacher in the class for more than 2 minutes, the class representative shall immediately inform the HOD for making suitable arrangements. Meantime, the student shall maintain peace. So, break time illa, break time during break time illa. அது முடிஞ்சு வரும்போது டீச்சர் ஒரு டீச்சர் வர்றதுக்கு பதில் அடுத்த அவர் வர்றவங்க கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா முன்னாடி எடுத்த டீச்சர்ஸ் வந்து அது வரைக்கும் கிளாஸ் கண்டினியூ பண்ணுவாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸ் யாருன்னா வர்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு, ஒரு அவர் முடிஞ்சு அந்த மேம் போயிட்டு இன்னொரு மேம் வர்றதுக்கு 5 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. ஸோ அந்த ரெப்ரசன்டேட்டிவ் இமீடியட்லி கம் அண்ட் இன்ஃபார்ம் டு த HOD. ஸ்டூடண்ட்ஸ் மே இன்ஃபார்ம் த கிளாஸ் டீச்சர் ஆஃப் எனி கிரிவன்சஸ். If no action is taken within a week, majority may be approached and then the principal. They are set procedures for arranging for guest lectures, industrial visits, training programs and holding seminars, symposium, conference, etc. Students shall get acquainted with the rules and procedures. Students are free to SMS helpline. Then 2 numbers are given in case of any emergency. So students, if you feel any grievances, நீங்க இமிடியேட்டா வந்து உங்க ஒவ்வொரு கிளாஸ்லயும் கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க. ஸோ அந்த கிளாஸ் டீச்சர்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். சப்போஸ் அந்த ஆக்ஷன் எதுவும் எடுக்கலன்னா இமிடியேட்லி யூ இன்ஃபார்ம் டு த பிரின்சிபல், யூ இன்ஃபார்ம் டு த HOD. தென் HOD ஆக்ஷன் எடுக்கலன்னா தென் யூ கோ டு த பிரின்சிபல். ஸோ எப்பயும் நீங்க எனி கிரிவன்சஸ் இருந்ததுன்னா யூ ஹாவ் டு ஃப்ரீலி இன்ஃபார்ம் டு யுவர் கிளாஸ் இன்சார்ஜஸ் ஆர் HOD ஆல்சோ. ஸோ தேர் வில் ஷார்ட் அவுட் த ப்ராப்ளம். தென் கெஸ்ட் லெக்சர்ஸ். ஸோ இப்போ கெஸ்ட் லெக்சர் வந்து டஃப் சப்ஜெக்ட் இருக்கும். இப்போ பைத்தான் ஒரு புது சப்ஜெக்ட் லாஸ்ட் இயர்ல இருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ பைத்தான் லாங்குவேஜ் ஒரு ப்ரோக்ராம் சப்ஜெக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இது இது ரெண்டுமே என்டையர்லி நியூ ஃபார் யூ பீப்புள். ஸோ பிளஸ் டூல இருந்து வரவங்களுக்கு இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுமே நியூ சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் வந்து வி ஆர் அரேஞ்சிங் த கெஸ்ட் லெக்சர். ஸோ த ஃபேக்கல்டிஸ் ஆர் கமிங், ப்ரொஃபசர்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம் தி அண்ணா யூனிவர்சிட்டி ஆர் IIT. ஸோ அவங்கள வச்சு நாங்கள் இந்த கெஸ்ட் லெக்சர் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ சம்டைம்ஸ் வி ஆர் கோயிங் ஃபார் த இண்டஸ்ட்ரியல் விசிட் ரிகார்டிங் டு யுவர் சப்ஜெக்ட், கன்சர்ன் சப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி யூ ஹாவ் டு கோ டு கண்டக்ட் திஸ் கெஸ்ட் லெக்சர் அண்ட் விசிட் த எனி இண்டஸ்ட்ரீஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரீ SMS டு ஹெல்ப்லைன். ஹெல்ப்லைனுக்கு இந்த ரெண்டு நம்பர். இஃப் யூ ஃபீல் எனி எமர்ஜென்சி, ஸோ யூ மேக் அ கான்டாக்ட் ஆர் மேக் அ கால் டு திஸ் நம்பர். Any student found to be talking to another or disturbing during lectures in the class, he she shall be marked absent for that hour and sent out of the class. He she shall be allowed to attend further classes Monday with the written permission of the HOD. So during class hours, so irukkirathu 8 hours nam irukka porom. So 8 hours vandhu neenga proper ah unga concentration and 8 hours concentration oda irundhinaave neenga veetla poittu just you have to pass go through whatever they are taken day to day. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். வீட்டில் போய் மான்ஸ் கோத்ரூ கொடுத்தா போதும். உட்காந்து ரொம்ப படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டியூரிங் கிளாஸ் ஆர் டோன்ட் டிஸ்டர்ப் டு அதர்ஸ். டே ஸ்காலர்ஸ் மே சூஸ் ஏ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் தி பிளேசஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் டு தி கேம்பஸ். வாக், பைசைக்கிள், மோட்டார் சைக்கிள், ஃபோர் வீலர், கான்ட்ராக்ட் பஸ்ஸஸ் ஆபரேட்டட் ஃபார் தி யூனிவர்சிட்டி ஆர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பஸ் அண்ட் ட்ரெயின்.
No student shall be found to be travelling on footboard, off a bus, or travelling trips by motorbike, or driving beyond 20 km per hour on motorbike from RE to campus and back, or below 10 km. So, day scholar வந்து ஒரு சிலர் வந்து காலேஜ் பஸ் டிரான்ஸ்போர்ட் காலேஜ் டிரான்ஸ்போர்ட்ல வருவீங்க, ஒரு சிலர் வந்து எம்டிசி பஸ்ல வருவீங்க. ஸோ இந்த மாதிரி எம்டிசி பஸ்ஸுமே காலேஜ் வந்து காலேஜுக்கு ஒரு சில எம்டிசி பஸ் இருக்கு. ஸோ அந்த எம்டிசி பஸ்ல நீங்க வரலாம், இல்லை காலேஜ் ஆப்ரேட் பண்ற பஸ்ல வரலாம். ஸோ அந்த மாதிரி வர்றது தட் இஸ் உங்க விஷ் தான், மோட்டார் சைக்கிளா பைசைக்கிளோ இல்லை காலேஜ் டிரான்ஸ்போர்ட்டோ யூஸ் பண்ணிக்கலாம், பஸ் ஆர் ட்ரெயின். ஸோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் இந்த கேம்பஸ்ல இருந்து 20 km பர் அவர் வரைக்குமே நீங்க இந்த ட்ரிபிள்ஸ்ல போறது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ ட்ரிபிள்ஸ்ல நம்ம ஈவினிங் கிட்ட உடனே என்ன பண்ணுவோம், வேகமா போகணும்னு போவோம். ஸோ மேபி இந்த ஆக்சிடென்ட் இருக்கும். ஸோ ஆக்சிடென்ட் ஆர் எனி அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க, ட்ரிபிள்ஸ் எல்லாம் போக வேண்டாம். Students should realize that the lives and those for other road users equally precious, and the roads are not meant for heroic displays. No one shall be permitted to travel by bus operated by contractors engaged by the university without a valid T-card and ID card at all times while boarding, traveling and alighting. While on board, a student shall either be in any body argument with fellow passengers, behave indecently or argue with the bus crew. The decision and action of the bus crew is final in matters arising during the travel. Hence, whatever the nature of the problem, the students are advised to approach the class teacher, HODs and D. So, in the matter, college bus la varumbodhu avangaloda ID irukkanum, T-card irukkanum. So, college la irukkira bus la irukkira faculty they will check whether you are having the T-card or ID card, everything. So, no argument with the other passengers in the bus also. So, if you feel any uncomfortable, so those who are traveling in the faculty, those who are traveling in the bus, you have to inform to solve the problem. Next. Canteen. For the benefits of the day scholars, canteen facilities are available on prepaid self-service basis. The breakfast, hot and cool drinks, lunch and snacks are generally made available at appointed times and at prices displayed from time to time. Students must buy lunch coupons in advance. However, other items will be provided on payment across the sales counter. Sharing of food, lunch or eating out of sale plate etc. is strictly prohibited. Students shall maintain utmost decency inside the canteen premises and ensure orderly behavior. So, ஒரு சிலர் வீட்டில இருந்து லஞ்ச் எல்லாமே கொண்டு வந்துடுவீங்க. ஸோ ஒரு சிலர் டிஸ்டன்ஸ்ல இருந்து வரும்போது நீங்க காலேஜ் பஸ் இல்ல டிரான்ஸ்போர்ட் பிடிக்கிறதுக்காக சீக்கிரம் வருவீங்க, லஞ்ச் கொண்டு வர மாட்டீங்க, பிரேக்ஃபாஸ்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைம்ல இங்கேயே காலேஜ் கேன்டீன் இங்கேயே இருக்கு. காலேஜ் கேன்டீன்ல எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். ஸோ நீங்க அங்க வந்து பே பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நீங்க லஞ்ச் எடுத்துக்கிட்டீங்க இல்லையா, அது வந்து காலேஜ் கேன்டீன். ஸோ அங்க போயிட்டு நீங்க கூப்பன் வாங்கிட்டு அங்கேயும் சாப்பிடலாம். ஸோ ரெண்டு அவைலபிலிட்டியும் இருக்கு, நீங்க எங்கேனாலும் கேன்டீன்ல ஃபுட் எடுத்துக்கலாம். Master, my admission into a course in the university shall not confer any right to any students to admission to hostel. Admission to hostel and allotment of room are entirely at the discretion of the management. Management is not bound to offer any reason for denying admission into hostel. Students allotted hostel accommodation shall at all times observe the code of conduct and all rules and regulations when work from time to time. Hostel shall keep only in the assigned hostel mess. They are advised not to keep any jewelry or valuable things. They may keep in the lockers available. There shall be a roll call in the hostel every day by the warden at the appointed time. Failure to be physically present during roll call will enter disciplinary proceedings against such absentee. So, hostel stay பண்றவங்களுக்கு உங்களுக்கு அதுக்கு ரூம் அலாட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. So, you have to stay there in that allotted room only. அதே மாதிரி டெய்லி அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. ஹாஸ்டல் வார்டன் ஈவினிங்ல மார்னிங்ல அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணும், ப்ரெசன்ட் கொடுக்கணும். ஸோ நீங்க ப்ரெசன்ட் கொடுக்கறத கன்சிடர் ஆஸ் அ ஆப்சென்டி வண்டி. அதே மாதிரி என்ன மெஸ் உங்களுக்கு எங்க ஹாஸ்டல் மெஸ் வச்சிருக்காங்களோ அந்த மெஸ்ல தான் நீங்க வந்து ஃபுட் எடுத்துக்கணும். அதே மாதிரி காஸ்ட்லி ஐட்டம் ஜுவல்லரி அந்த மாதிரி எதுவுமே ஹாஸ்டல்ல வச்சுக்காதீங்க. அப்படி கொண்டு வந்திருந்தீங்கன்னா லாக்கர்ல வச்சு லாக் பண்ணிக்கோங்க. If feeling such fact must be notified for the warden to visit the room to verify and if required make arrangements for medical help. Each inmate of the hostel must have one torchlight and an emergency kit in his or her possession. Loud talking, discussion, singing, arguing, quarreling, birthday or any other kind of party etc. are strictly prohibited. No guests including parents will be
permitted to stay in the hostel. Hostel gate will be closed at 6 p.m. and none will be allowed to go out or gate after that. So if students hostel stay for a travel ka edha choda sari illa andha maari hospital pona na you have to inform to the warden. Adhe maari warden ku na vandu daily check panuvaanga appo neenga sollala indha maari enak odukku mudiya hospital pona na andha maari sonninga na they will make the medical arrangement. அதே மாதிரி எல்லாருமே ஒரு டார்ச் லைட்டர் உங்களோட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ். ஸோ பேசிக்கலி சும்மா ஃபீவர் வந்தால் நம்ம கோல்டு வந்தால் டேப்லெட் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டேப்லெட் டார்ச் லைட் எல்லாமே வச்சுக்கோங்க. லவுட் ஸ்பீக்கிங் டிஸ்கஷன், ஏன்னா ஹாஸ்டலில் உட்காந்து நம்ம படிக்கும் போது ஒருத்தர் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறது, சிங்கிங், இது எல்லாமே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ப்ராகிபிட்டட் இன்சைட் ஆஃப் த ஹாஸ்டல். பர்த்டே பார்ட்டி, இந்த சிங்கிங், ஆர்கியூவிங், இது எதுவுமே பண்ணக்கூடாது. அதே மாதிரி நோ கெஸ்ட் இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ் வில் பி பர்மிட்டட் டு ஸ்டே இன் தி ஹாஸ்டல். ஒன்லி ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டே பண்றதுக்கு மட்டும் தான் ஹாஸ்டல்ல அலோட். அதே மாதிரி 6 p.m. க்கு ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஈவினிங்ல. ஆஃப்டர் தி 6 p.m. நோ ஒன் அலோட் டு கோ அவுட். வென் காலிங் சிக் தி வார்டன் ஷல் பீ இமிடியேட்லி இன்ஃபார்ம்ட். ஸ்பெஷல் ஃபுட் மே பீ சர்வ்ட் ஆன் ஃபெஸ்டிவல் டேஸ். லைப்ரரிஸ் வித் லிமிடெட் ஸ்டாக் ஆஃப் books ஆர் அவைலபிள் இன் ஈச் ஹாஸ்டல் பிளாக் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் தி இன்மேட்ஸ் சப்ஜெக்ட் டு ரூல்ஸ் இன்ஃபோர்ஸ்ட். Inmates will be permitted to perform gymnastic exercise only in the presence of physical director and with his or her permission. Individual room with computer facility may be available subject to conditions. Reading room and entertainment center will be open for specified duration in the evening. So, you can do entertainment. So, in that evening, particular time will allow you. Gymnastic, you can do physical director. You can do exercise exercise. அதே மாதிரி லைப்ரரியில books இருக்கும், நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி, ஆல் தி ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள் இன்சைட் ஆஃப் ஹாஸ்டல். சோ யூ ஹேவ் டு யூஸ் தி ஃபெசிலிட்டிஸ் இன் தி கன்சர்ன் டைம். எனிவன் இன்கேஜிங் இன் ராகிங் ஆர் எனி அன்சிவிலைஸ்ட் ஆக்ட் ஆர் வயலன்ஸ் எனி ரூல் இம்போஸ்ட் வில் பி சம்மன்லி எஜெக்டட் ஃப்ரம் தி ஹாஸ்டல் பிரீமிசஸ் அண்ட் கிரிமினல் கேஸ் மே பி ஃபைல்ட் வித் தி போலீஸ். ஹாஸ்டல் இன்மேட்ஸ் அப்சென்ட் ஃப்ரம் கிளாसेस ஆர் டெஸ்ட் வித்அவுட் பிரியர் ரிட்டன் பெர்மிஷன் ஃப்ரம் தி வார்டன் and being shall be liable to be removed from the hostel. Smoking, chewing or consumption of alcohol or possession of any kind of drugs is totally prohibited and violators shall be removed from the rolls of the university and the hostel. Once removed from the rolls of the hostel, a person shall not be re-admitted in the hostel. So in the college la vandu ragging, so it vandu totally prohibited. So vayil thakla ragging ye kadaiyaga. So neengalum adha follow panikonga. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி எதனா காலேஜ் ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வயலண்ட்ல இன்வால்வ் பண்ணீங்கன்னா தட் இஸ் கன்சிடர் ஆஸ் எ கிரிமினல் கேசஸ் வாங்கி. ஸோ அதே மாதிரி ஹாஸ்டல் இன்மேட்ஸ் ஆப்சென்ட், நீங்க வந்து உங்களுக்கு உடம்புக்கு முடியல, ஸோ நீங்க ஆப்சென்ட், நீங்க லீவ் எடுக்கிறீங்கன்னா யூ கெட் அ ப்ரியர் பர்மிஷன் ஃப்ரம் யுவர் வார்டன். உங்க வார்டன் கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்கன்னா, அவர்கிட்ட லெட்டர் எழுதி சைன் வாங்கினீங்கன்னா, அவர் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார், எச்ஓடிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ எனக்கு அப்போ தெரியும் எந்த ஸ்டூடெண்ட் வந்து இன்னைக்கு வரல ஹாஸ்டல் காலேஜுக்கு வரல அப்படிங்கிறது. பட் யூ ஷுட் ப்ரியர்லி இன்ஃபார்ம் டு தி வார்டன். அதே மாதிரி ஸ்மோக்கிங், ஷூவிங், கன்சம்ஷன், ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது எங்கே ப்ராகிபிட்டட் இன்சைட் ஆஃப் த ஹாஸ்டல். அந்த மாதிரி நீங்கள் எதனா இன்வால்வ் ஆனீங்கன்னா ஹாஸ்டல்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் உங்களை வெளியே அனுப்பிச்சாங்கன்னா திருப்பி ரீஅட்மிட் பண்ண மாட்டாங்க ஹாஸ்டலுக்குள்ள. Yeah.
question on previous session, topic will be discussed for the day, feedback, question and answer session. So, உங்களோட கிளாஸ்ரூம் செஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ நாளைக்கு நான் இன்னைக்கு ஒரு டாபிக் இன்னைக்கு எடுக்க போறேன் அப்படின்னா அந்த டாபிக்கை நான் உங்களுக்கு முன்னாலே கொடுத்துருவேன். ஸோ இந்த டாபிக் தான் நம்ம நாளைக்கு படிக்க போறோம் அப்படின்னும் போது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க, வீட்டில் போயிட்டு அந்த டாபிக்கை பார்ப்பீங்க. ஸோ நான் நாளைக்கு நான் அந்த டாபிக்கை கிளாஸ் எடுக்கும் போது யூ ஹாவ் சம் டவுட், நீங்க முன்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டவுட் வந்து இந்த மாதிரி எடுக்கும் போது நம்ம என்ன டவுட் கேட்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு தோணும். அதனாலதான் என்னன்னா முன்னாலேயே அந்த டாபிக் கொடுக்கறது, நீயும் வீட்டில் பார்த்துட்டு வருவ அந்த டாபிக் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீ பார்த்துட்டு வரும்போது என்ன நிறைய டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு வந்து இந்த டாபிக் கிளாஸ் எடுத்தேன்னா சும்மா உட்காந்துட்டு அந்த டாபிக்கை கவனிச்சுட்டு போறதுல. ஸோ வாட் எவர் யூ லேர்ன் ஃப்ரம் தட் டாபிக், ஸோ அதுலேருந்து நம்ம என்ன டவுட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம முன்னாலே பார்த்துட்டு வந்தோம்னா நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து இந்த ரெகுலேஷன் லாஸ்ட் இயர் தான் இந்த ரெகுலேஷன், 2017 ரெகுலேஷன். ஸோ அதனால 1 செட் ஆஃப் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கும். ஸோ அதுவுமே சால்வ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நான் நேற்று என்ன கிளாஸ் எடுத்தனோ இன்னைக்கு நான் கிளாஸ் எடுக்கும் போது அதுலேருந்து ஐ ரெக்கலர் வாட் எவர் டாபிக் ஐ டேக்கன் ஆன் எஸ்டர்டே, ஸோ டுடே ஐ வில் ரெக்கலர் தட். ஸோ அதுலேருந்து நான் கொஸ்டின் கேட்டுதான் நான் இன்னைக்கு எடுக்க போகிற டாபிக்கே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும், டெய்லி போயிட்டு கோ த்ரூ பண்ணிட்டு வரணும். Unit test checked out. After each unit, a test will be conducted. Students will be categorized accordingly. Class topics committee will be formed. Slow learners will be identified. ஒரு ஒரு யூனிட்டும் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ முன்னாடியே உங்களுக்கு அகாடமிக் ஷெடியூல்ல ஒன்று கொடுப்பாங்க. அந்த அகாடமிக் ஷெடியூல்ல அந்த செமஸ்டருக்குரிய அப் டு உங்களுக்கு ஏப்ரல் ஆர் மே ஏப்ரல் வரைக்கும் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. டிசம்பர் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் செம்னா டிசம்பர் வரைக்கும் இருக்கும், செகண்ட் செம்னா அவங்களுக்கு ஏப்ரல் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னைக்கு யூனிட் டெஸ்ட் 1 நடக்கும், யூனிட் டெஸ்ட் 2 நடக்கும், ஸோ எப்போ நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாகவே அந்த அகாடமிக் ஷெடியூலில் இருக்கும். ஸோ அந்த ஒரு யூனிட் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து யூனிட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த யூனிட் டெஸ்ட் ஃபார் 50 மார்க்ஸ். ஸோ சம்டைம்ஸ் சைக்கிள் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க, ரெண்டு யூனிட் சேர்த்து ஒன்று எழுதுவீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு யூனிட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும், 50 மார்க்ஸுக்கு நடக்கும். அதே மாதிரி கிளாஸ் டாப்பர்ஸ் கமிட்டியை வில் பி ஃபார்ம். ஒவ்வொரு கிளாஸ்க்கும் கிளாஸ் கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ கிளாஸ் கமிட்டி மெம்பர்ஸ்ன்றது ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்த கிளாஸ் கமிட்டி மெம்பர்ஸை வந்து நாங்கள் ஒரு யூனிட் முடிஞ்ச உடனே கிளாஸ் கமிட்டி மெம்பர்ஸை கூப்பிடுவோம். கூப்பிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டும் எப்படி இருந்தது உங்களுக்கு, ஸோ எதனா ஃபீட்பேக் இருக்கா, எல்லா கிளாஸும் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கா, ஸோ உங்களுக்கு வந்து நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி இருக்கா, ஸோ அந்த மாதிரி கிளாஸ் கமிட்டி மெம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணி அதை கூப்பிட்டு அவங்களோட ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணி அதை சால்வ் பண்ணுவோம். தென் ஸ்லோ லேர்னர்ஸ், ஸோ கிளாஸில் யார் ஒரு சிலர் வந்து ஈஸியாக பாயிண்ட்ஸ் கேஷ் பண்ணிப்பாங்க, ஸோ ஒரு சிலர் வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்லோ லேர்னர்ஸையும் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். ஸோ அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கோச்சஸ் யார் பிடிக்கும். எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் பை ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், கிளாஸஸ் ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலர் கிளாஸஸ், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் ஃபார் ஹாஸ்டலர்ஸ் இன் தி ஹாஸ்டல் பை ரெசிடென்ஷியல் டீச்சர்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் வந்து இந்த மாதிரி ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ஆஃப்டர் கிளாஸஸ் 3:40 கிளாஸ் முடியுதுன்னா, ஸோ அந்த 3:40 மேலே ஒரு 1 hour கிளாஸ் ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக கண்டக்ட் பண்ணணும். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதே மாதிரி ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே டீச்சர்ஸ் வந்து அலாட் பண்ணுவோம். ஸோ ஈவினிங் போயிட்டு அவங்களுக்கு அன்னைக்கு நடந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டி அனுப்பி அதுக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுவோம். ஃபேக்கல்ட்டி அட்வைசர் ஃபார் எவ்ரி கிளாஸ் 2 ஃபேக்கல்ட்டி அட்வைசர்ஸ் வில் பி அலாட்டட். ஃபேக்கல்ட்டி அட்வைசர் வில் மானிட்டர் த ஸ்டூடெண்ட்ஸ் த்ரூ அவுட் த செமஸ்டர் இன்க்ளூடிங் லீவ். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லையுமே ஃபேக்கல்ட்டி அட்வைசர் இருப்பாங்க, மெயினாக சொல்லுவாங்க. ஸோ ஒரு கிளாஸில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, ஸோ அதை ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிக்கும் ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை 10 ஸ்டூடெண்ட்ஸ் டிபெண்ட்ஸ் அப் ஆன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கிளாஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 40 பேர் இருக்காங்கன்னா 2 ஃபேக்கல்ட்டி, 50 பேர் 60 பேர் இருக்காங்கன்னா 4 ஃபேக்கல்ட்டி, ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபேக்கல்ட்டி ஆக்டர்ஸ் அண்ட் மென்டார். அந்த மென்டார் கிட்ட உங்கள் பசங்க டீட்டெயில் கம்ப்ளீட்டாக இருக்கும் டே டு டே. ஸோ அவன் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ், ஒவ்வொரு நாளும் அவன் எப்படி காலேஜுக்கு ரெகுலராக வரானா, அவனோட அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் என்ன, யூனிட் டெஸ்ட் மார்க் என்ன, எத்தனை நாள் லேட்டாக வந்திருக்கான், ஸோ அந்த மாதிரி எல்லாமே அந்த கிளாஸ் மென்டார்ஸ் கிட்ட இருக்கும், ப்ளஸ் கிளாஸ் இன்சார்ஜ் கிட்டேயும் இருக்கும். ஸோ இப்போ உங்க டூர் புக் பண்ணிட்டோம், நான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன், ஸோ அந்த மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் எனி ரீசன் ப்ளீஸ். ஸோ நீங்கள் போறீங்கன்னா பாருங்க போங்க, ரொம்ப எமர்ஜென்சினா நீங்கள் கூப்பிட்டு போங்க, நான் வேண்டாம் சொல்லலை, மற்றபடி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா சப்ஜெக்ட் எல்லாமே இப்போ ரூல்ஸ் கம்ப்ளீட்டாக அனாலிசிஸ் மாறி
charge-based credit system. Later, I will explain about that. So, avoid panniduga regular pasanga college panunga. Thank you. Without getting any support from other departments, mechanical and civil engineering.
So we have to appreciate the work. So how much effort they have done, they have put for preparing this video. So we must encourage the students for doing such things. So send it to the mechanical department and civil department. So so far we didn't receive any academic forms. Till that, please, parents are requested to stay back in your own respective places. We will inform you once we receive the forms. அதனால நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி டிசைன் சாஃப்ட்வேர் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம்.
ஃபினல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே மாதிரி ரீ பர்னவுட் இருக்கு. அதுவும் வந்து நம்ம முக்கியமான டிசைன் சாஃப்ட்வேர். எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸின்னு எடுத்திருக்கேன் சார். எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா, எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டேட்டுக்கு ஐஓடி சென்சர்ஸ் வந்து ரொம்ப டாப்ல பிக்கப் ஆயிட்டு. எனி கம்பெனி ஒர்க்கிங் இன் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி நமக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலரா வந்து என்டிடி டேட்டா ஆர் பிபிடிஎன் ஈகான் சிஸ்டம்ஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தே ஆர் ரெக்ரூட்டிங் கேண்டிடேட்ஸ். இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் இஃப் யூ ஆர் குட் அட் ஐஓடி, ஐஓடினா என்னன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா they will be having multiple sensors. Sensors na enna appadina or form of energy inner form of energy convert pandrathu, that is also called as transducer nu solvanga. Indha sensor vande internet moolama data nam anupuradhu IoT technology ku. So the IoT technology la strong ani irundhinga appo sonna electronics industry la nalla value, nalla demand, nalla salary. Innor mukkiyamaana vishayam IT industry ku core industry ku ulla difference enna appo sonna, இப்போ விப்ரோ மாதிரி கேப்ஜெமினி மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் தே ஆர் பேயிங் 3.5 lakhs, 3.4 lakhs per annum. 3.4 lakhs per annumனா அவங்களுக்கு ஒரு மாசமும் உங்களுக்கு ஒரு 20,000 சேலரி கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ப்ரோக்ராமர் உள்ள போவீங்க, அப்புறம் ப்ராஜெக்ட் லீடர் உள்ள போவீங்க, ஸோ அசோசியேட் போவீங்க, டிஃப்ரெண்ட் லெவலுக்கு யூ வில் பி கெட்டிங் ஹைக். வேர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது சேம் 3 lakhs பேக்கேஜில் உள்ள போயிட்டு கன்சிஸ்டண்டாக ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களோட சேலரி லெவலே வேற, உங்களுடைய பிளாட்ஃபார்ம், உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பசங்க எல்லாமே, டாப் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா பசங்களுமே பெருசா நாலேஜ் அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய வேலை அங்கே கிடையாது. ஜஸ்ட் ப்ரோக்ராமிங் நாலேஜ், இந்த கான்செப்டை ப்ரோக்ராமிங்காக கோடிங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு போகும். ஆனால் கோர் இண்டஸ்ட்ரி அப்படி கிடையாது. ஏன்னா கோர் இண்டஸ்ட்ரியில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் ஆக உங்களுடைய டேலண்ட்டுக்கு வந்து ஈக்குவேஷனே கிடையாது. இவருக்கு ஈக்குவலாக இவரை மாற்றிக்கலாம்னு யாரையும் பண்ண முடியாது. ஏன்னா கோர் இன்ஜினியரிங் நாலேஜ் வில் அக்வேர் ஒன்லி ஆஃப்டர் தி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு உண்டான டிமாண்டு எதை பேஸ் பண்ணி, உங்களுடைய நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் எந்த கோர் இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கோங்க, எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் எடுத்துக்கோங்க, அல்லது பிவிடிஎனோ ஈகான் சிஸ்டமோ, எனி எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி, எனி மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி, எனி ஆயில் அண்ட் கேஸ் ரிஃபைனரிஸ், எந்த கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு இன்ஜினியர் அவங்களுக்கு கிடைக்கிறதுனா அப்படியே கோல்டு மாதிரி விடவே மாட்டாங்க. சப்போஸ் இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், ஒரு ஐ எம் மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஐ ஜாயின் வித் கம்பெனி வித் 3 lakhs பேக்கேஜ், எனக்கு ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, 4 இயர்ஸ் ஆயிடுச்சு, 5 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஐ வாண்ட் டு கம் அவுட் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஈஸியாக உன்னை வந்து கம்பெனி விட்டு வெளியில் அனுப்பிச்சிட மாட்டேன். ஏன்னா 5 வருஷம் உனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, 5 வருஷம் உன்னோட ஸ்கில், உன்னோட எக்ஸ்பர்டைஸ் வந்து அந்த கம்பெனி யூஸ் பண்ணியிருக்கு, நீ இருக்கிறது ஒரு பெரிய அசெட் கம்பெனி. So, they will increase your salary, they will treat you like anything. That is the main reason why core industry preserves engineering graduates or engineering professionals with very high packages. ஆனால் ஸ்டார்டிங்கில் யூ ஹாவ் டு ஸ்ட்ரகிள். நீங்கள் ஐடி கம்பெனியில் ஒரு பையன் பிளேஸ் ஆகிட்டான்னா ஏசி ரூமில் இருப்பான், நல்ல ராயல் லைஃப் என்ஜாய் பண்ணுவான், ஜாயின் பண்ணி 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ்லேயே அவனுக்கு நான்சிட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், யூஎஸ் போவான், யூகே போவான், எல்லாம் என்ஜாய் பண்ணுவான். அதே மாதிரி அந்த வாங்கியிருக்க சேலரியிலே ஒரு வீடு வாங்கிடுவான், கார் வாங்கிடுவான், எல்லாமே பண்ணிடுவான். இவனுக்கு எப்போ ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறேன் அந்த 30 இயர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் ப்ராப்ளம். பிகாஸ் இந்த சேலரி வந்து 3 lakhs, 4 lakhs, 5 lakhs, 7 lakhs போகும்போது மென் கிளாஸஸ் 10 lakhs அப்போ கம்பெனி அவனுக்கு செக் வைக்க ஆரம்பிச்சு.
Whereas, core industry work பண்றவன் ஜாயின் பண்ண உடனே அவ்வளவு ராயல் ட்ரீட்மெண்ட் அவனுக்கு கிடைக்காது. ஏன்னா மோஸ்ட்லி கிராண்ட் எக்ஸ்பெக்ட் ஏசி ரூம். இண்டஸ்ட்ரி வந்து ஃப்ளோரில் தான் இருக்கும், அங்கே வந்து ஹாட் கிளைமேட் இருக்கும், இன்ஜின்ஸ் இருக்கும், நீங்கள் இதில் எல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் அதை சஸ்டெயின் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட சேலரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெவர் த கம்பெனி வில் அலோ யூ டு கோ அவுட் ஆஃப் கம்பெனி. உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைச்சதுன்னா பெர்மனெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் வந்து 91-95 என்னோட இன்ஜினியரிங் பண்ணேன். என்னோட கிளாஸ்மேட்ஸ், ஐ டிட் மை கிராஜுவேஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்என்டி இந்த மாதிரி கம்பெனிஸ், டிவிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணுற பசங்க. அதுக்கப்புறம் ஆன்சைட் போயிட்டு மலேசியா, சிங்கப்பூர், கல்ஃப் கண்ட்ரிஸ் இன்னமும் அங்கேயே இருக்காங்க. தே ஆர் வெரி ஹாப்பி. The salary wise, the treatment wise, the facility wise, they are very comfortable, very happy. They don't want to come back to India. Ramba comfortable they are there. The reason is, core industry la vandu sustainability is better compared to the IT industries. In that respect, I am really happy that you have cleverly chosen this core engineering branches like electronics and communication, electrical electronics, mechanical kind of branches. பர்டிகுலர்லி இந்த எலக்ட்ரிக்கல் பிரான்சஸ் எடுத்தவங்க எல்லாருமே வந்து சப்ஜெக்ட் நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. பிகாஸ் சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து உங்களுக்கு டிகிரி வந்து கடைசி வரைக்கும் சாப்பிடும். மணி, பேரண்ட்ஸோட அசட்ஸ்ங்கிறது வந்து உங்களுடைய டேலண்ட் பொருத்த. உங்க அப்பா, உங்க அம்மா பெரிய பெரிய பணக்காரங்களா இருந்தா கூட உங்களுக்கு அதை ப்ராப்பரா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியலன்னா ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு வேடிஷ். நீங்க கோடி ரூபாய் வச்சிருந்தாலும் உங்களுக்கு அதை அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லைன்னா அது எவ்வளோ சீக்கிரம் கலந்து போமோ அவ்வளோ சீக்கிரம் கலந்து வந்துடும். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு நல்ல சர்டிஃபிகேட் இருக்குது, உங்கள்கிட்ட அந்த நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் டில் யுவர் டெத்து அது வந்து உங்களுக்கு சாப்பிட்றோம். அதனால் எஜுகேஷனுக்கு வேல்யூ கொடுங்க. எஜுகேஷன் நல்லா மதிக்கணும். நீங்கள் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் என்ன அப்படின்னு அந்த எஜுகேஷன் வச்சுக்கியாக இருக்கீங்க. அது எங்கே போனாலும் அதனால தான் வந்து கற்றவருக்கு செப்பரேட்டெல்லாம் சிறப்போடு வந்து காரணம் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் சொல்லலாம். நீங்கள் நல்ல எஜுகேஷன் இருக்குது, நல்ல சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, நல்ல ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வேல்யூ டில்லியோ டெத் இருக்கும். நல்லா படிங்க. எப்பப்போ ப்ராப்ளம், என்னென்ன டவுட், சப்ஜெக்ட் நாலேஜ் டவுட்னா வி ஹவ் ஃபேக்கல்டி ஹியர், ரிசர்ச் டிபார்ட்மெண்ட், பிரின்சிபல் ஆல் ஹியர், யூ கேன் அப்ரோச்சஸ். பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் டு த பேரண்ட்ஸ், பையனை இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு ப்ளஸ் டூ வரைக்கும் கொண்டு வந்தீங்க, ப்ளஸ் டூவில் என்ன மார்க் எடுப்பான், எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவாங்கிற டென்ஷனோடு இருந்தீங்க. அப்படம் முடிஞ்சது, காலேஜ் கொண்டு போய் விட்டாச்சு, இனிமேல் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு தயவுசெய்து உட்காரு. ஏன்னா இந்த 4 வருஷம் தான் அந்த பையனோட கேரியர் முக்கியமான பீரியட். எப்படி நீங்கள் 12 வருஷம் க்ளோஸாக மானிட்டர் பண்ணீங்களோ அதே மாதிரி இன்னொரு 4 வருஷம் மானிட்டர் பண்ணீங்கன்னா 200% உங்கள் பையனுக்கு நல்ல ஒரு கேரியரை நீங்கள் கொடுக்கலாம். பையன் வந்து நான் உங்கள் பேரண்ட்ஸுக்கு நான் பெருச சொல்லக்கடே இல்லை, பையன் வந்து கெட்டு போகிறதுக்கு தவறான வழியில் போகிறதுக்கு முன்னான எல்லா சான்ஸும் இந்த வயசில் தான் வரும். ஏன்னா இந்த ஏஜ் எப்படி, இந்த அடலசன்ஸ் ஏஜ் எப்படி, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டைவர்ஷன் இருக்கும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியாலாம் அவங்களோட மைண்ட் வந்து போகும். அதை வந்து பசங்களுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்து அதை அவனே கண்ட்ரோல் பண்ணிட்டு நல்ல வழியில் போயிட்டாங்கன்னா தேர் இஸ் நோ ப்ராப்ளம். அப்படி இல்லைனா பேரண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு, இல்லை இதெல்லாம் இந்த ஏஜ் எப்படி தான் இருக்கணும், ஸ்டடிஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் அவனை சரியான வழியில் மாற்றிட்டீங்கன்னா நாலு வருஷத்துக்கு அப்புறம் your son or daughter is getting a very bright future with Buildtech support. Wish you all very good of luck, very best of luck for your bright future in Buildtech. Thank you one and all for the opportunity. Thank you for your speech, sir. May I request our alumni, Ms. Lakshmi Ravi, ECE department, working as digital marketer in Sagar Technologies,
to share a few words. Once we, you know, and the kutti kutti struggles, now we like we
ஃபைனலி ஐ ஹேட் அ பேட் ஸ்டேஜ் ஃபியர் ஐ குட் டாக் ஆன் ஸ்டேஜ் என்ன இந்த காலேஜ் வந்து எல்லா செமினார் நான் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் செமினார் வந்து மார்ச்ல கொடுத்தேன் எனக்கு அது சம் தெரியாது பட் நான் செமினார் கொடுத்தேன் லைக் வித் தி ஸ்டாஃப்ஸ் அவர் கைட் பண்ணி நான் கொடுத்தேன் ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்ட் டேக்கிங் ஃபோர் இயர்ஸ் கண்டினியூஸ் எவ்ரி செம் ஒரு நாலஞ்சு செமினார் நான் எடுத்துட்டு பண்ணேன் என்ன ஒரு குட் டாப் இன்ட்ரஸ் இது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி காலேஜ் அண்ட் படிக்கிறோம் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம்னாலே உங்களுக்கு வந்து
நீங்க இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிருக்கீங்க, சோ ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லி தரானா கூட அதுல என்ன நியூவா கண்டுபிடிக்கலாம் நம்ம மைண்ட் யோசிக்கும். அப்படி இருந்துச்சுனா விட்டாதீங்க, போய் உங்க ஃபேக்கல்டி டிஸ்கஸ் பண்ணுங்க, புட் இட் இன் பேப்பர், ட்ரை சம்திங் நியூ, ஃபைண்ட் சம்திங் நியூ, கோ அவுட் சைட், அது பேப்பர் பிரசன்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இன்னும் அந்த ஒன்ஸ் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வச்சிருச்சுக்கோங்க. இந்த அடுத்த திஸ் ஒன் இப்போ என்னோட நான் ஆக்சுவலா அவங்க பார்த்தது இல்லை, பிகாஸ் நான் போனதுக்கு அப்புறம் அவங்க படிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் ஃபன் இஸ் நாட் ஜஸ்ட் யூனோ கோயிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் ரோமிங் அரவுண்ட் தி சிட்டி, தட் இஸ் ஆல்சோ ஃபன், அது பண்ணாதீங்க நான் சொல்லல. பட் ஃபன் இஸ் ஆல்சோ டூயிங் திஸ் கெட் டுகெதர், டூ அ ப்ராஜெக்ட், அது நல்லா வந்துச்சு வெளியில போய் நீங்க பாராட்டு வாங்குங்க, அது பண்ணலன்னு யாருங்க சொல்லலாம், பண்ணுதானே, அதுவும் பண்ணுதான், அதை ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன், ஓகேவா. ஸோ ஃபன்னு வந்து ஓகே, அது பண்றதாவே பண்ணுங்க, வெளியில சுத்ததெல்லாம் that is our logo. This is the specialities, all the things we will experience here. And again, once again, I will congratulate the parents and students presented here. Thank you very much for listening. Thank you so much, ma'am. Thank you so much. In Panpadu, கலாச்சாரத்தை இன்றுவரை காத்துக் கொண்டிருக்கும் உணர்வுக்கு உயிர் தரும் நம் கல்லூரி மாணவியின் நடனம் இதோ. ாய குணவந்தாய குணேஷாய தீமே குணாதீனாய குணாதீஷாய குணபிரவேஷாய தீமே ஏகமந்தாய வந்தாய கௌரவந்தனாய தீமே ஜெயசாராய பாலச்சந்திராய சீதேஷாய தீமே ஏகமந்தாய சந்திரகுந்தாய கௌரவந்தனாய தீமே ஜெயசாராய பாலச்சந்திராய சீதேஷாய தீமே. Thank you.
பதத்தால் ரதத்தை தன் பாவங்களால் வெளிப்படுத்திய நம் கல்லூரி மாணவிக்கு நன்றிகள். எமது கல்லூரி நிர்வாகத்தை பற்றி உரை நிகழ்த்துவதற்காக இரண்டாம் ஆண்டு மெக்கானிக்கல் வகுப்பை சார்ந்த மாணவர் அகிலேஷை வரவேற்கிறேன். A warm welcome to my freshers in an environment that fostered free exchange for 5 years. Our group seeks to nurture the inquest minds and to integrate intellectual, social and personal growth. Our college strives to develop student skills of critical thinking, verbal communication and quantitative reasoning, and a capacity for creative endurance. It encourages students to examine the tradition of their own culture and of others, to develop a system of values that include an understanding of personal, social and professional responsibilities, and also to regard education as an indispensable lifelong process. Under the guidance of All India Council for Technical Education and Anna University Chennai, our college was started in the year 2009 by a well-known industrialist couples, Colonel Professor Vail, Dr. R. Rangarajan and Dr. Mrs. R. Shakuntala Rangarajan, who by then had 30 years of experience in developing industries and international trades. We have a volume of over 12,000 students in the waiter book of institutions. Our college also provides good lab facilities and excels in education. And our college even engages students to engage in other extracurricular activities. Our college has provided often opportunities of placements to all the students of final year from various reputed companies like Wipro, ECS, Tech Mahindra, HCL, etc. Our students. Thank you. One and all present here. My hearty welcome to our freshers, Colonel Professor V. Dr. R. Rangarajan, the founder and chairman of Veritech Group of Institutions, as a cherishable memory. Behind his success, setting high standards and love for tireless hard work, and meaning to swim against the turbulent tides it is. As a man of steadfast values and belief in excellence, it is no surprise he consistently topped this class. By his absolute perseverance, he rose from an engineer in Tamil Nadu Electricity Board to a towering industrialist and blossomed into a giant among educationists. After graduating with honors in electrical and mechanical engineering, Colonel Professor V. Dr. R. Rangarajan earned a master's in automobile engineering. After a short stint in Tamil Nadu Electricity Board, he established manufacturing facilities to produce spare parts and rubber parts for automobiles to Ashok Leyland. Having emerged as a successful and prosperous industrialist, he felt the urge to contribute something to make India stronger. He realized that creating knowledge asset would propel both social and economic development, national safety and security. He ventured into the educational sector, ably supported and motivated by his wife, Dr. Mrs. Shakuntala Rangarajan. He started a school in Avani, followed by multiple engineering colleges, paramedical and arts and science colleges. With a strong sense of passion for education and commitment to develop a better tomorrow, he ensures overall development for the students. Since 1990, the cluster of educational institutions established under the trust in Avani, Chennai, offering programs from LKG to PhD. Dr. R. Rangarajan was a syndicate member of University of Madras and Anna University. Veritech transformed into R&D Institute of Science and Technology in the year 2009. The long, dedicated, diligent and passionate exploration continues. Veritech provides access to high-quality, multi-purpose technical education without any barrier. As Chancellor of the University, Dr. R. Rangarajan instituted rupees of 30 crore to Veritech Mahatma Gandhi National Merit Scholarship to ensure that the poor but meritorious are not denied such access. This noble vision has borne fruit by attracting students from across the country and also from each state. So far, more than 400 students at the benefit of totally free education, boarding and lodging. In recognition of his outstanding contribution to the society at large and the nation in the field of education, Madurai Kamarajar University conferred on him the Honorable Degree of Doctor of Philosophy in 2010, and the Minister of Defence decorated him with the rank of Honor. Thank you. The ultimate measure of man is not where he stands in moments of comfort and convenience, but where he stands in times of challenge and
controversy. So I would like to invite our principal, Dr. B. Nagarakeshwar Raju, to welcome the gathering. To parents and students, staff, no response. Vanakkam. Why you are not responding? See, when somebody wishes you, you should respond to it. Vanakkam chonna neenga valakkam solavidinga. Okay. On behalf of Railway, it's my immense pleasure to welcome our honorable founder chairman, Professor R. Rangarajan sir, our founder's vice chairman, Dr. Shakuntala Rangarajan ma'am, our chief managing trustee, Mrs. Rangarajan Mahalakshmi Kishore Kumar, and our vice president, Mr. KBD Kishore Kumar, all the staff, teaching and non-teaching, parents, and lastly, the freshers of Veltec. My warm welcome and best wishes to you all. About college, let me say a few words. This is the youngest one among the Veltec group of institutions established in the year 2009. And we are very lucky to have the management under the chairmanship of Dr. R. Rangarajan sir, because he will never compromise, he will never adjust to anything. As per the norms, as per the rules, regulations, everything should be available. Otherwise, he will never leave us. We don't have deficiency throughout the 9 years of our service. For the past 9 years, we are affiliated to Anna University, not a single time, not even 0.001% got deficiency. That means all the time, to the expectations, norms, conditions, we have the facilities here. I am really proud of it to tell you all. That means we have classrooms, machines, teaching and non-teaching staff, all the softwares, computer systems, playground, everything. Everything we have, and it is you to make use of the resources and achieve your aim, desire or dream. We are running only core branches, four branches: civil engineering, mechanical engineering, electronics and communication engineering, and electrical and electronics engineering. And once again, I have to thank you and I have to congratulate you for opting the basic core branches and join with us for your betterment. Student means a person who studies. Father means he is a person taking care of his children. For every word, there is a definition, there is some meaning. If a student, he is not a student, he cannot be a student. The student on the student madri illana, on a student is solitude. And everybody should have aim.
நம்ம பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்டு சொன்னாங்க, வி திங்க் செவன்த் அப்பா இது படித்தா போதும், டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அப்படி தான் இருக்கும், எனக்கும் இப்படி தான் இருக்கும், இந்த மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சால் போதும், அப்படி கிடையாது. நெக்ஸ்ட் ஒர்க் வில் பி வெயிட்டிங். இஃப் யூ டேக் இட் ஆஸ் அ டென்ஷன், இட் ஈஸ் ஆல்வேஸ் கிவிங் யூ டென்ஷன் ஓன்லி. If you take it as a must-do thing, you mentally prepare, physically perform, you are successful. Don't complain about yourself, your parent, that is father or mother, or both, or your teacher, your college, your place, your country, because all of us put together is state or country. If you try to insult your parent, if you don't behave properly with your parent, if you don't love your parent, your word tomorrow, that means you also get married, you will also become father, mother, then how do you get respect? Namma respect kudukalana vaanga mudiyadhu. For all our good things, bad things, we have to get the result. Don't think that I am talking only philosophy. In the philosophy, kadiyadu unmai. So, a student should first do his duty and then all. It is very easy to learn, to work, complete the job on that day itself. Postponement is really like painstaking tomorrow. So, I advise the students just to follow the academics. Then, coming very regularly to the college, that's it. Definitely you will have advantage. Similarly, parents, they should not think that fees pay panitam, vanditam, mudinjichi, engaloda job mudinjichi, oppadichitam maari neenga feel pannakoodadhu. It is a continuous relationship. It is a continuous bond between the student, parent, as well as teacher. So, if you encourage your boy, your girl, if the same boy or girl in the college is also doing work properly, definitely we will get a very good society in future. So, parents vandhu avanga duty mudinja maari irukkaanga, yaroda duty enikkume mudiyadhu. As long as we breathe, we have to see, we have to complete our jobs, our responsibilities. There is no retirement. It is true. We have to accept certain facts that there is no never ending. Even at the age of 70 years, 80 years also, your grandparents will be worried about their children. That means your father, your mother. There is no end. So what you have to do is, you should encourage your student, your boy properly, and that will give lot of concentration on the aim. More diversions in this age is another headache. The students should always have concentration, application, relaxation. But you start with relaxation, that is not correct. Similarly, faculty also have to be responsible, not only in completing the academics, also in building up their character. We have certain things to do in future, and
we have to take help from the parents. For example, after the end of at the end of university examinations, maybe 10-15 days holidays, I already insisted the senior students to take up some practical training and produce certificate like C++, C-flat training, coding, all these things. Second year students, third year students are doing this. Even for first year students also, I have to insist at the end of the every semester university examinations, they have to undergo some training or some practice and they have to show the proofs. This is a mandatory like in our college this year onwards. And you know very well, we all follow the norms, regulations very properly. So industry visits, guest lectures, all these things we conduct whenever it is needed and necessary. Our college, because of the interest of our management, is very much interested in research, publications, activities, and I am very proud to say that from 2012 till today, we have published, along with students, we have published 574 journals, papers, and we have research work going in our campus worth of 75 lakhs. We have two research labs established for this purpose in our college, and it is all because of the management interest and students like you, staff like us are working here, being here. Even you have a very good library with all around 19,000 books available there, journals, Delnet, everything we have. Thing is, we should have aim what we are going to do tomorrow. Either higher education, work out for it, for a job, what are needed, job if so, which field. If the same field is offering you a job, it's very happy. Otherwise also, you should have some flexibility in taking up whatever is coming to you. Finally, once again, I congratulate you all for selecting this campus, which is definitely worth to your expectations and with all your aims successful. After 4 years, you have to leave the campus happily like your seniors, and I wish you all the best. Once again, thank you very much. Now let us all have a look at a video presentation on college achievement awards.
A leader is one who knows the way, goes the way, and shows the way. Leadership is practiced not so much in words as in attitude and in action, but the art of communication is the language of leadership. May I call upon a dynamic leader, Vice President of Belt Group of Institutions, Mr. K.V. Kishore Kumar sir, to share a few words on this occasion. Good morning. Good morning. Good morning. Good morning. Students, good morning. Good morning, sir. It's not enough. Good morning. Good morning, sir. Yeah, parents are better than the students, sir. Okay, you will be based on the student here. Good morning. Good morning. Good morning, sir. Hey, come on. Now, student, parents, teachers, he'll learn and show me. Good morning, sir. Good morning. Good morning, sir. Abhinaya, this madam, in the month of Canada, Winchester University, now last May 23rd, on the university letter, one day full day spent. It's a wonderful university. The parents need here Kuruka Shulikana, Nanga Kuruka amount on the Rumba Chinadaya. But if you witness on the parent, on the command. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு 100 ரூபாய் சம்பாதிச்சது ஒரு இது, அதே வந்து நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஒரு அவார்டு வாங்குறது அது ஒரு 100 கோடியோட சமம். ஸோ அதுக்காக தான் அந்த விட்னஸ்க்காக தான் வந்து பேரண்ட்டுக்கு கூட்டி கொடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இன்ஸ்பிரேஷன் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன் வரும். ஏன்னா அந்த கனடா வந்து நமக்கு ஏதோ ஒரு ட்ரீம் இருக்கு, உலகத்தில் வந்து டாப் டாப் பிளேசஸ் இருக்கு, எப்போ பார்க்க போகிறோம், எப்படி பார்க்க போகிறோம், அது வந்து நம்ம கிட்ட காசு சம்பாதிச்சாச்சுன்னா அந்த காசு வச்சு உலகம் கூட பார்த்துக்கணும் பற்றி. ஸோ என்ஜாய் கூட பண்ணலாம். பட் அதே வந்து படிக்கிறதுக்காக போய் அங்கே நம்ம சம்பாதிச்சு அங்கே செட்டில் ஆகி ஒரு கார் ஒரு பங்களா வைக்கும் போது எப்படி இருக்கும் திங்க் பண்ணணும். நான் இன்ஜினியரிங் பண்ணும்போதுக்கோ யூஎஸ்கே H1B அப்ளை பண்ணேன். இன்ஜினியரிங் ஃபைலிங் அப்போ பாஸ்போர்ட் வரும்போதுக்கு ஒரு ஹாப்பினஸ். அந்த பாஸ்போர்ட் பார்க்கும்போதுக்கு இப்போதான் இவ்வளோ ஸ்டாம்ப் வரும்போதுன்னு பார்க்குறேன். படிப்பை முடிச்சதுக்கப்புறம் C++ ஜாவா ஆரக்கிள் எல்லாமே லேர்ன் பண்ணிருக்கோம். கரெக்டாக நாங்கள் 2097 கம்ப்ளீட் பண்ணுறதப்போ Y2K ப்ராப்ளம், Y2K ப்ராப்ளம் அப்போ தட் இஸ் த டைம் பீரியட் இந்தியா நினச்சி மக்கள்னு அப்படியே டம்ப் பண்ணுறாங்க அமெரிக்காவில். பிகாஸ் அந்த Y2K ப்ராப்ளம் 00 வந்துச்சுன்னா எல்லா சாஃப்ட்வேர் வந்து இன்வாலிட் நலிஃபைட் ஆகிடுமணி. ஸோ நிறைய பேர் வந்து இங்கே நினச்சி இந்தியா நினச்சி அவங்க அட்ராக்ட் பண்ண அந்த சாஃப்ட்வேர் அதெல்லாம் தேர்ல சேஃப்கார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து நானும் அப்ளை பண்ணியிருக்கேன், H1B இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணியிருக்கேன். பட் ஃபைனலி என்னோடய ஃபேட் உங்கள்கிட்ட நான் நிற்கிறேன்னா, ஸோ கடவுள் ரொம்ப ரூட் காமிச்சிருக்காரு. ஸோ நான் வந்து ஒரு படிப்பு ஒரு பள்ளிக்கூட இருக்கிற இடத்துல வந்து நான் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருப்போன்னு நான் எதிர்பார்க்கேன். பட் இட்ஸ் எ கிரேட் திங். ஏன்னா நான் நினச்சிருக்கிறது வேறு, ஐ வாண்ட் டு என்ஜாய் மை லைஃப். பட் இங்கே வந்து நாங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா நாங்களே வந்து காலையில் 5 o'clock ஷார்ப் ஆகிருந்து we should be here at 7 o'clock like that. Engrod chairman and vice chairman, they taught discipline, punctuality, dedication, determination, integrity, discipline. Maybe in the words ela vandu namakku english la padikkum bodhu meaning da theriyum ipo irukkira generation particular edhe verilla vandu 4 manikku endu padikkranga ipo kuda vandu sir 4 manikku venda 5 manikku endu padikkranga raise your hand. I want to see students and 5 மணிக்கேந்தி உங்களோட அம்மா விட்டுருங்க. ஏன்னா அம்மா வந்து 100% 4 மணிக்கேந்தி உங்களுக்கு என்ன சமைக்கணும், வீடலை க்ளீன் பண்ணுறது, நீடை வைக்கிறது, அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸுக்கு போனால் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் பேக் பண்ணுறது, அதுக்காக அம்மா வந்து ஷீஇஸ் தி பெஸ்ட் குக் அண்ட் ஷீஇஸ் தி பெஸ்ட் டீச்சர் நம்மளுக்கு. ஸோ அம்மா பற்றி நான் பேசுறதுக்கு என்னோட அழகு கூட பார்த்தாரு. ஸோ ஐ கேன் ஸ்டாண்ட் ஆஸ் ரெண்டாவது நான் கேட்குறது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னி நீங்க இப்போ எத்தனை மணிக்கு டெய்லி படிப்பு படிக்கும் போது உடனே உங்களோட பிளஸ் டூ எக்ஸாம்ஸ் எழுதும் போதுக்கும் எத்தனை மணிக்கு எழுந்திருக்காங்களா? ஸோ 365 days நான் கேட்கறேன். 1 or 2 days நீங்க தூங்கிருக்கிறது இல்லையே, எவ்ரி சண்டே தூங்குறது, சாண்டே தூங்குறது, அதை பத்தி கேட்க வரல. எக்குறது எத்தனை மணிக்கு எழுந்த 5 மணிக்கு எழுந்தது எத்திருப்பியா? ரைஸ் ஒரு ஹேண்ட். ஐ வாண்ட் சி ஒரே ஒரு பொண்ணு
எத்தனை பேர் யோகா வாக்கிங் எக்ஸசைஸ் பண்றது? ஒரே ஒரு சின்ன இது சொல்றேன், ஒரு ஃபார்முலா கீப் யுவர் மைண்ட். ஒரு ஊர்ல ஒரு ராஜா வந்து சூப்பரா நடத்துற அந்த ரூலிங் நல்லா பண்ற அந்த அவங்களோட கண்ட்ரி, அந்த ராஜா வந்து எல்லா மினிஸ்டர்ஸையும் கூப்பிட்டு இங்க இருக்கிற பேரண்ட்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, என்னோட தமிழ் வந்து தெலுங்கு ஸ்லாங்கா இருக்கிறோம், தெலுங்கு ஸ்லாங்கா இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இது ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் உங்களுக்கு. ஸோ இந்த ராஜா என்ன கேட்டாரு, மினிஸ்டர்ஸ் நல்ல கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு நம்ம ரொம்ப நல்லா நடத்துறோம், ரொம்ப அருமையா நடத்துறோம், இதெல்லாம் வந்து ஒரு புக்கை எழுதணும், ஏன்னா நமக்கு வர நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம பிள்ளைங்களுக்கு புரியும் நம்ம எப்படி நடத்திருக்கோம், இதுல பெட்டர் அவங்க எப்படி நடத்த போறாங்களா, அதனால நீங்க ஒரு புக் எழுதி கொடுவாங்கன்னு சொல்லிட்டேன். சரி, இவரு எல்லா மினிஸ்டர்ஸும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அப்போ பெரிய நிறைய நாள் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பெரிய புக்ஸ் நிறைய ஒரு 11 புக்ஸ் எழுதியிருக்காங்க, 11-10 புக்ஸ். ஸோ மினிஸ்டர் கிட்ட கொண்டு வந்து அந்த புக்ஸில் கிங்கு கிட்ட கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. கிங்கு பார்த்தோடனே, ஓ இத்தனை புக்ஸ் தான், நம்ம எவ்வளோ பண்ணுமா, இது வந்து நானே ஒரு பேஜ் படிச்சு வச்சு தூக்கம் வந்துடும், அதனால எனக்கு வேண்டாம், இது இங்கே ரொம்ப சின்னதாக பண்ணீங்க, ஏன்னா நம்ம பசங்களை போக 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 சொல்லுவே ஆரம்பிக்கலாம், அவங்க வந்து எவ்வளோ படிக்க மாட்டாங்க. மறுபடியும் மினிஸ்டர் சார் உட்காந்து எது இம்பார்ட்டண்ட் அதெல்லாம் கம்மி பண்ணிட்டு ஒரு புக்கை எதிர்கொண்டு சார் கிங் பார்த்தேன், ஒரு புக் தான் வந்திருக்கேன், சூப்பர், எத்தனை பேஜஸ் இருக்குன்னு கேட்டேன், 100 பேஜ். ஏங்க நம்ம வர நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பரம சோம்பேறிங்க, அவங்க அது புக் கூட படிக்க மாட்டேங்க, அது தொடங்குறதுடனே அவங்க தூக்கம் வருவாங்க சொல்லிட்டேன். சார் மினிஸ்டர் கிட்ட புரியல, என்ன ராஜா வந்து எது பண்ணாலும் கூட இங்கே கம்மி பண்ணி கம்மி பண்ணு சொல்கிறாங்க. சரி, அவங்களுக்கு உங்க ஒரு 50 பேஜில் மறுபடியும் எழுதிட்டு கொண்டு வந்திருக்காரு கிங்குக்கு, இந்த மாதிரி ராஜா வந்து ரொம்ப கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் நெண்டலாம் நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு படிக்க முடியாது, எனக்கு நீட்டை எழுதி கொண்டு வந்து ராஜா அவங்க மினிஸ்டர் சார் திருப்பி போகிறாங்க, சோகமா நம்மளால் முடியல, இந்த ராஜா மென்டலாக இருக்காரு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை. அப்போ எல்லா மினிஸ்டர்ஸ் கூப்பிட்டு ஒரு செகண்ட் சொல்கிறாங்க, ஒரே ஒரு வார்த்தை எழுதுங்க என்னன்னா, உலகத்தில் எதுவுமே ஃப்ரீ கிடையாது, கஷ்டப்பட்டினாதான் நம்ம சாதிக்க முடியும், அந்த வேர்டு எழுதுங்க போதும், அதை படித்தோம் அவங்க சாதிக்க முடியும். ஸோ இதில் என்னென்னா, நீங்கள் எடுத்துக்கோங்க எத்தனை பேர் நம்ம எடுத்துக்கோங்க, ஒரு ரத்தன் டாட்டா, ஒரு ஜம்ஷெட்ஜி டாட்டா, இல்லைன்னா ஒரு ஐஏஎஸ் பெங்களூர், இல்லைன்னா இந்த பேர்ட் குரூப், எது வந்தாலும் கூட லைஃப்பில் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது, இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. ஐஏஎஸ் பெங்களூர் வந்து எப்படி புரிஞ்சிருப்போம் தெரியும் உங்களுக்கு, ஒரு நாள் நம்ம ஜம்ஷெட்ஜி டாட்டா டாட்டா ஸ்டீல் ஆரம்பிக்க முன்னால் 1893 சிங்கப்பூர் போயிருந்தாங்க, சிங்கப்பூர் போயிட்டு சிங்கப்பூரில் வந்து அந்த ஸ்டீல் ஃபேக்டரிக்கு தேவையான சாமானும் ஸ்டீல் ஃபேக்டரிக்கு சம்மந்தப்பட்ட டிசைன்ஸ் எல்லாருக்கும் அங்கே முடிச்சுட்டு அதை கொண்டு வந்து நம்ம இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுறாரு, அதெல்லாம் வட்டவர் அவருக்கு என்ன தேவையோ எல்லாம் வாங்கிட்டு அந்த ஐடியாஸும் டிசைனும் பிளானிங்கு ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே எப்படி நடத்தணும் எல்லாம் கற்றுக்கிட்டார் அவர் ஜம்ஷெட்ஜி டாட்டா, அவர் தான் மெயின் டாட்டா. அப்போது ஒரு வரும்போதப்போ அந்த ஷிப்பில் வந்து அந்த காலத்தில் வந்து ஃப்ளைட்ஸ் கிடையாது, ஷிப் தான் இந்த ஷிப்பில் வரும்போதப்போ ஒரு அந்த ஷிப்பில் ஒரு ஓரமாக வந்து நிறைய மக்கள் உட்காராங்க, ஒரு யங் யங் ஷாப் ரொம்ப அழகாக இருக்கு, உட்காரு சாமியார் ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸில் உட்காரு, அவரும் மெசேஜ் கொடுக்குறாரு எல்லாரும், அதில் வந்து நிறைய பேர் வயசானவர்களும் இருக்காங்க, இந்த சின்ன பையன் சொல்கிறது மட்டும் கேட்கணும், ஜம்ஷெட்ஜி டாட்டா போகும்போது பார்த்தாரு என்னடா ஏதோ கூட்டம் இருக்கு பட் பயங்கரமாக கேட்குறாங்களா, பேசுகிறாரு பார்த்தா யங்ஸ்டர் மாதிரி இருக்காரு, சரி நம்ம கேட்கலாம்னு சொல்லி பின்னால் உட்காரு அவர் கேள்வி இருந்தார், ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அவர், உலகம் எப்படி, உலகம் எப்படி இருக்க போகுது, நம்ம எப்படி இருக்கணும், நம்ம மனுஷனாக இருக்கிறது என்ன தர்மம் பண்ணணும், என்ன எவ்வளவு நியாயமா இருக்கும், அதெல்லாம் சொல்றேன் ஸ்பீச். முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் ஐயா உங்களோட பேர் என்னன்னு கேட்டார் சப்ஜெக்ட், உடனே அவர் எழுந்திருப்பு இல்லை நீங்க ஐயா என்னோட வயசுல நீங்க பெரியா என்ன விவேகானந்தா சொல்லுவாங்க சார், சோ விவேகானந்தா சார் ஸ்பீச் ஒரு அட்மையர் ஆகி நீங்க சொல்றது வந்து நம்ம நாட்டு எவ்வளவு முன்னுக்கு வரணும், ஆனால் நம்ம ரொம்ப
கஷ்டத்தில் இருக்கணும். அதனால் நான் நம்ம மக்களுக்கு ஒரு தொழில் கொடுத்து அவங்களுக்கு நல்லா அவங்களோட ஃபேமிலி நடத்துறதுக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி ஸ்டீல் ஃபேக்டரி வைக்கலாமா நினைச்சிட்டேன். அப்போ உடனே விவேகானந்த சுவாமி சூப்பர் ஸ்டார், நான் நிறைய பேருக்கு அதில் வந்து ஜாப் கொடுத்துட்டு சம்பளம் கொடுத்துட்டு அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் நல்லா வந்துடும், அவங்களோட பிள்ளைங்க வந்து நல்லா ஜென்ரேஷனுக்கு நல்லா இருக்கும், அவங்க சம்பாதிச்சாச்சு. ஸோ விவேகானந்த சிரிச்சிட்டார். ஜம்ஷெட்ஜி வந்து டவுட் வந்து, சார் ஐயா இதுக்கு ஐயா நீங்கள் சிரிக்கிறீங்க, நம்ம ஊரில் படிப்பு இல்லையா, படிக்காத காலத்தில் நீங்கள் வந்து ஜாப்பில் உட்கார வச்சாச்சுன்னா அவங்க எப்படி உங்களோட வேலைக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும், அவங்களால உங்களோட நீங்கள் கொடுத்துருக்கிற வேலைக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியாதே. அது கேட்டு போயிட்டேன். ஜம்ஷெட்ஜி கண்ட வந்து ரொம்ப அப்செட்டில் இருக்கு, நான் அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறேன், நான் அவ்வளோ செலவு பண்ண போகிறேன், அத்தனை பேருக்கு நான் சம்பளம் கொடுக்க போகிறேன், அத்தனை ஃபேமிலிஸ்க்கு என் மேலே டிபெண்ட் ஆக போகிறேன், நல்லா பார்த்துட்டு போகிறான். ஆனால் இவர் இந்த மாதிரி பேசிக்கிறது அவர் புரியல. சார் ஜம்ஷெட்ஜி போயிட்டாங்க மீட்டிங் போகிறதுக்கு ரொம்ப யோசிச்சிட்டேன். யோசிச்சு அவருக்கு மிகப்பெரிய ஐடியா வந்து ஃபேக்ட்ரியோட முன்னால் அவர் சொல்கிறது வந்து ஒரு பள்ளிக்கூட ஆரம்பிக்கணும். அப்போ அந்த பள்ளிக்கூட நம்ம அதில் வந்து அந்த ஸ்கூலில் வந்து பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தா நமக்கிட்ட என்ன உலகத்துல போய் சர்வே பார்க்கலாமே. அப்போ இதுதான் பெட்டர் அந்த ஸ்டீல் ஃபேக்ட்ரியோட நினச்சிட்டு அவர் வந்து பெங்களூர் வந்து ஒரு இடம் வாங்கிட்டு ஒரு மிகப்பெரிய காலேஜ் கட்டிருக்கு, அதுதான் ஐஏஎஸ் பெங்களூர். ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி லைஃப்பில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோ பேரண்ட்ஸோ இட்ஸ் நாட் ஸோ ஈஸி, இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் நம்ம சாதிக்க முடியும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நம்ம வாட்ஸ்அப்பு ட்விட்டரு ஃபேஸ்புக்கு என்ஜாய் 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 ஓகே லைஃப் என்ஜாய். இது அவங்க நம்மளுக்கே சொல்கிறாங்களா, பேரண்ட்ஸ் நம்ம நம்ம பிள்ளைங்கள்கிட்ட போயிட்டு நாங்கள் உங்களுக்காக தான் கஷ்டப்படுறோம், உங்களுக்காக தான் என்ன பண்ணுறோம்னா நாங்கள் கேட்டோம், உங்களை நான் என்ன கேட்டோம், நான் கேட்கலையே, நீனே கஷ்டப்படுறேன் என்ஜாய் அப்பா, நீங்க உங்களோட இந்த வயசு நீங்களும் எங்க தான் இருக்க குழு சைட் அடிங்க சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேசுறது இது நக்கலாம் இல்லை பெருமாள் பேசுறது நம்மளுக்கு புரியல. ஸோ நான் அப்படியே சொல்லி உங்களோட யங்ஸ்டர்ஸ் நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, பிரச்சனை எப்படி இருக்குன்னா நீங்க பண்ற தப்புக்கு நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன், கல்யாணத்துக்கு அவங்களோட ஆனிவர்சரி 25th ஆனிவர்சரி சில்வர் ஜூபிலி. சார் போய் உட்கார்ட்டா ஒரு என்னோட அங்கிள் அவங்களோட பிள்ளைங்க நம்ம கிட்ட நம்ம காலேஜில் இன்ஜினியரிங் படித்து ஒருத்தர் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறாங்களா, ஒருத்தர் வந்து சிபிஎஸ்சியில் ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம தான் ஒரு ஜாப் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களெல்லாம் கம்ப்ளீட் பண்ண ஒரு 8 வருஷம் 9 வருஷம் ஆகும். சரி பேசி அப்படி பேசிட்டே இருக்கிறோம், சடனாக வந்து முடியல 20 வருஷம் பேப்பரில் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், இன்ஜினியரிங் காலேஜஸ் இல்லாமலும் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு எனக்கு அவரை பேசும்போது எனக்கு புத்திரமாக இருக்கு. இல்லை எல்லாமே இன்க்ளூடிங் கவர்மெண்ட்டே வந்து 50% வேகன்சி இருக்காங்க. நான் சொல்கிறேன் எனக்கு வந்து மோர் தென் 80% கம்ப்ளீட்டட் சார், என்னோட யூனிவர்சிட்டி வந்து 200% ஃபீல்டு சார், எனக்கு வந்து என்னோட யூனிவர்சிட்டியில் வந்து 2400 3000 people அப்ளை சார், 3000 people வந்து நான் அட்மிஷன் கொடுத்துட்டேன் சார், அப்புறம் வந்து நானே நிறைய பேர் வெளியே வச்சுட்டேன், ஏன்னா எனக்கு இல்லாதனால. ஏன்னா இந்த எதுக்கு இந்த மாதிரி பேசுறேன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் பேப்பர் வந்திருக்கு டாய்லெட்டு கிளீனிங் இந்த ட்ரைனேஜ் கிளீனிங்க்கு நிறைய வந்து இன்ஜினியர் சப்ளை பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரளம் பீக்கே போச்சு, எப்படி எனக்கு அந்த கோபத்தில் வந்து அவர் அமுக்கல பார்த்தேன். முதல்ல பேச்சு பேசியிருக்காரு ரீசனபுளாக இருக்கு, செகண்ட் பேச்சு வந்து எனக்கு ட்ரைனேஜ் கிளீன் பண்ணுற தொழிலுக்கு வந்து இன்ஜினியர் சப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ நான் கேட்டேன் அந்த பையன் இன்ஜினியர்னு சொல்கிறனே 40 பெருமையோ சொல்றதுக்காங்க நம்பர் டூக்கு போகிற மாதிரி டாய்லெட் அது உங்களுக்கு கேவலமாக தோணும், அது உட்கார கமோடு இன்னைக்கு டிசைன் பண்ணியிருக்கிறது செல்ஃப் பாக்டீரியல் கில்லிங். பாக்டீரியல் கில்லிங்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபினாயில் இல்லைன்னா ஆசிட் ஊற்றுறோம், அது ஊற்ற தேவையில்லை. இன்னைக்கு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற டெக்னாலஜியில் வந்து
நீங்க டாய்லெட்டுக்கு போய் ஃப்ளஷ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கிற பாக்டீரியா பிடிக்க முடியாது. அந்த கிளே வந்து அந்த விதமா டிசைன் பண்ணிருக்காங்க இன்ஜினியர்ஸ். அந்த கமோட் நீங்க எப்படி உட்காரணும், எந்த ஆங்கிள் உட்காரணும், உங்களுக்கு பேக் பெயின் பெயின் வராது, முட்டி பெயின் வராது டிசைன் பண்ணிருக்கிறது ஒரு இன்ஜினியர். நீங்க அவ்வளவு கேவலமா பேசாது, தயவு செய்யுங்க. சப்ஜெக்ட் தெரிஞ்ச பேசுங்க, சப்ஜெக்ட் தெரியலன்னு பேச தயவு செய்யுங்க. நான் உடனே நக்கல் வச்சுட்டேன். இந்த உலகத்துல வந்து ஆங்கிள் ஆதாரங்கள் யூஸ்லெஸ் பிலோசி, சப்ஜெக்ட் தெரியாத ஆளுங்க, அவங்களுக்கு டைம் பாஸ் வந்து இன்ஜினியர்ஸ் நக்கல பேசுது. நம்ம சினிமாஸ்ல கூட சீரியல்ஸ் இல்ல தெரியலோ ஒரு ப்ரோக்ராம் நடத்த அந்த டிவியில காட்டும். ஒரு அம்மா இருந்து, ஐயா நான் பார்த்த ஒரு ஹோட்டலுக்கு இருக்க ஒரு பையன் வந்து சர்வரா வேலை பண்றாரு, என்னன்னு கேட்டா என்ன படிச்சுருக்கேங்க இன்ஜினியரிங். ஸோ இதுக்கு காரணம் வந்து யாரும் தெரியுங்க ஸ்டூடெண்ட்ஸ், யாரும் தெரியுங்க நீங்க, நீங்க கேவலப்படுத்திட்டாங்க இன்ஜினியரிங். ஏன்னா நீங்க ஒழுங்கா படிக்காத 40 அடியில் வச்சுக்கிட்டே பேரண்ட்ஸு கிட்ட சொல்றதே ஒரு பொய், எனக்கு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு நான் நல்லா படிக்கிறேன்னு ஒரு பொய். அடுத்தது பேரண்ட்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற நைபர்ஸ் கிட்ட வந்து உண்மை சொல்லாமல் உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு பொய். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடந்து நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் இந்த மாதிரி அசியமாக பேசணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வேகம், உங்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலோ 80% இல்லை 40% வந்திருக்கும். பட் நீங்க திங்க் பண்ணுங்க, இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு இப்போ இன்ஜினியரிங் கிடைச்சிருக்குன்னா வேகம், உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியலன்னு தான் நீங்க கம்மி மார்க் எடுக்கலாம். உங்களுக்கு பேசிக் தெரியாதனால தான் நீங்க ஃபெயில் ஆகிருக்கலாம் இன்ஜினியரிங். ஓபன் யுவர் ஐ, 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிலபஸ் எல்லாம் எடுங்க. அந்த சிலபஸ்ல இருக்கிற பேசிக்ஸ் தான் இன்ஜினியரிங் அப்கிரேடேஷன். அவ்வளவுதான், இங்க எதுவுமே கிடையாது. இதுல வந்து எதுவுமே புதுசு கிடையாது, எதுவுமே பழசு கிடையாது. எல்லாம் அங்க இருக்கிற சப்ஜெக்டே இங்க வந்து கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்கும். நீங்க படிச்சிருக்கிற நியூட்டன் பார்மாஸோ ஐன்ஸ்டீனோ கிரகங்கள் கண்டுபிடிச்சிருக்க கெலிலியோவோ லாக்கெட் மார்ட்டினோ வாட் எவர் எல்லாமே வந்து அங்க படிச்சிருக்கீங்க. இது புதுசு கிடையாது. இதுதான் உங்களுக்கு ஃபார்முலாஸ், அந்த ஃபார்முலாஸ் யூட்டிலைஸ் பண்ணி நிறைய ஈக்குவேஷன்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், டோன்ட் இன்சல்ட் அவர் எஜுகேஷன், டோன்ட் கிரிட்டிசைஸ் டிகிரி. ஏன்னா படிப்பு வந்து எவ்வளோ அழகாக நான் படிப்பு வச்சு உலகத்தில் வந்து இதெல்லாம் சாதிக்கணும். ஒரு வாட்டி நம்ம தாமஸ் எடிசன் இவர் ஜி எலக்ட்ரிக்கல் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, ஜி எலக்ட்ரிக்கல். அப்புறம் ஒரு அவங்களோட கொண்டாடி வந்து அவங்க ரொம்ப நக்கல் அடிச்சிருக்காங்க. இவ்வளவு தடவை நீங்க ட்ரை பண்ணிருக்கேன், ஒரு மறுபடியும் நீங்க சக்சஸ் ஆகல. உங்களுக்கு கேவலம் தோணி ஏதாவது என்ன சிகிச்சை சொல்ல தெரியுமா? பல்புனி 299 டைம்ஸ் எப்படி பண்ணா கண்டுபிடிக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது வந்து இதே எடிசன் அவரோட ஜிஇ ஃபேக்டரி லாக்கெட் மார்ட்டின் பிக்கெஸ்ட் ஃபேக்டரி ஃபைவ் போயிச்சு மொத்தம். அவர் அப்போ அவரோட வயசு வந்து 50 இயர்ஸ், 55 அவர் நியரிங் 60. அவருக்கு வச்சிருக்கிற ஒரே இடத்துல வச்சிருக்கிற எல்லா ஃபேக்டரிஸ் ஸ்மாஷ், ஒரு ஃபேக்டரி கூட இல்லை. அப்போ மீடியா காரணியாக வந்து, சார் நீங்கள் வேர்ல்டுமே பெரிய பணக்காரே, நிறைய சம்பாதிச்சிட்ருக்கலாம், நிறைய ஃபேக்டரிஸ் வச்சிருக்கலாம், ஆனால் எல்லா ஒரே இடத்துல வச்சிருக்கிறதுனால ஃபயர் வந்து எல்லாம் போயிடுச்சு, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லையா? மறுபடியும் எடிசன் வந்து சிரிச்சிட்டாரு. கடவுள் வந்து இப்படி பண்ணக்கூடாது, அதுக்குதான் எல்லாமே வந்து நான் எடுத்துட்டு போறேன், நீங்க புதுசா கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு.
அதனால இனிமேல் நான் புதுசாக கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லி நீங்கள் பார்க்குற சினிமா பயோஸ்கோப் அதுக்கப்புறம் தான் பிறந்திருக்கு. ஸோ ஒரு ஃபெயிலியூர் நீ நான் நிறைய பேர் மக்கள் கிட்ட கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இன்ஜினியரிங் பற்றி. நான் இப்போ தான் ஒரு கிட்ட சொல்லியிருக்கேன், ரோட்டு மேலே ஏன போனால் கத்துட்டே இருக்கும் நாய், கவலைப்படக்கூடாது, எல்லாருக்கும் ஒரு பிரான்ச்சு நம்ம சொல்லிட்டே போகக்கூடாது. ப்ரிவிலேஜ் ஃபியூச்சர் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். இன்னைக்கு இருக்கிற இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் தியேட்டரில் ஆப்ரேஷன் பண்ணும்போது தியேட்டரில் பயோமெடிக்கல் படிச்சிருக்கிற இன்ஜினியர் உள்ள உட்கார வைக்கணும். ஏன்னா டாக்டர் எவ்வளோ தேவையோ அதுக்கு டபுள் என்னோட இன்ஜினியர்ஸ் தேவை. ஏன்னா அங்கிருக்கிற ஈசிஜி, அங்கிருக்கிற ஸ்கேனிங், அங்கிருக்கிற எல்லா மிஷின்ஸும் ஆப்ரேட் பண்ணுறது ஒரு இன்ஜினியர் தான். ஏன்னா நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற எக்யூப்மெண்ட் வச்சு அவரை ஆடுறாரு. அடுத்தது அவர் யூஸ் பண்ணுற சிசர் மேட் இன் ஜெர்மன் இருக்கும், இல்லைன்னா மேட் இன் ஜப்பான் இருக்கும். நீங்கள் கேட்கலாம் ஏன் மேட் இன் இந்தியா இல்லையா, தட் சப்ஜெக்ட் நான் லேட்டராக பேசுகிறேன். உலகத்தில் வந்து டாப் டெக்னாலஜி ஏரியா எங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெர்மன், அதுக்கப்புறம் தான் ஜப்பான். இவங்க தயார் பண்ணியிருக்கிற சிசர் நைஃப் எல்லாமே வந்து தூவே கொடுக்காரு. ஸோ அது இன்ஃபெக்ட் கூட ஆகும் அந்த சிசர்ஸ் வச்சு, அதுக்காக தான் வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த எக்யூப்மெண்ட்ஸை கண்டுபிடிச்சிக்கிறது ஒரு இங்கே. ஸோ எல்லாருக்கும் நம்ம தேங்க். இன்னைக்கு யூஸ் பண்ணுற பவர், லைட், பைக், கார், எனி திங் எல்லாமே இன்ஜினியர்ஸ். ஸோ நீங்கள் இப்போ நம்மளோட சேர்மன் சாரோட குவாலிஃபிகேஷன் பார்த்துச்சுன்னா படிப்பு எவ்வளோ அருமை என்று நான் சொல்கிறேன். அவர் வந்து ரொம்ப நிறைய பேர் சொல்லுவோம், ஏன்னா நீங்கள் படிக்கல, ஏன்னா ஐயர் வச்சிருக்கல, வீட்டில் ரொம்ப கஷ்டம் சார், ஃபீஸ் கேட்கறது கூட எங்கள் கிட்ட பணம் இல்லை, அதனால தான் வந்து நாங்கள் படிக்க முடியல, வீட்டில் ரொம்ப பிரச்சனை. ஸோ இது ஒரு காசாக சொல்லி அவங்க அன்றைக்கி இருக்கிற எக்ஸாம்ஸோ அன்றைக்கி இருக்கிற அவங்கள அந்த எக்ஸாம்ஸ் எஸ்டே பார்க்கறதுக்கு ஒரு வழி. இதெல்லாம் கஷ்டம் இருக்குது, கஷ்டம் இருக்குது. எங்களோட சேர்மன் அவர் வந்து அவரோட குவாலிஃபிகேஷன் இப்போ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ரிலேட்டட் மெக்கானிக்கல் பிஹெச்டி வந்து ஷீ கோயிங் டு ரிஜிஸ்டர் டு ஐஏ, ஆல்ரெடி ஒரு பிஹெச்டி வந்து எம்பிஏ வச்சுருக்காங்க. ஸோ நானும் வந்து பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் எம்பிஏ. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, சேர்மன் சார் வந்து அவங்களோட 10th ஸ்டாண்டர்ட் பியூசின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அவர் பியூசி படிக்கும்போது அவங்களோட அப்பா வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அவரோட அப்பா எதுக்கு இறந்துட்டாருன்னா, அவர் ஒரு லெதர் ஃபேக்டரி வச்சிருக்கார் கோயம்புத்தூர், ப்ராசஸ் பண்ணி அதெல்லாம் வந்து யூகே கண்ட்ரி பண்ண எக்ஸ்போர்ட். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த குட்ஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அவரோட அப்பா வந்து அது இந்த ட்ரக்கம் கேட்கறது உடனே எல்லா சாமானும் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு அவருக்கு கடன் ஞாபகம் வந்தது. ஏன்னா நிறைய லோன் வாங்கிட்டு தான் அதை ப்ராசஸ் பண்ணி அவர் நிறைய ஆசைப்பட்டுட்டார். இப்போ வந்து குட்ஸ் அதிகமாகிடுச்சுன்னு நம்மளுக்கு நிறைய பணம் வரவே. ஸோ அந்த ஃபேக்ட்ரி எப்போ ஃபெயில் ஆயிடுச்சோ, அந்த குட்ஸ் எப்போ ரிஜெக்ட் ஆயிடுச்சோ, அந்த ஹார்ட் அட்டாக்ல அவர் இறந்துட்டார். அவங்களோட என்டர் ஃபேமிலி வந்து அஞ்சு பிரதர்ஸ், அஞ்சு சிஸ்டர்ஸ் இருக்காங்க. இவரோட மூணு பேர் பெரியவங்க இருக்காங்க. ஸோ இப்போ ஊர் சுற்று வாங்க மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட அப்பா இறந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு சார் அவங்களோட அப்பா வந்து எங்ககிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்காங்க, எங்களுக்கு லிங்க் கொடுத்துருங்க, லோன் வாங்கியிருக்காங்களா. ஸோ பெரிய பையன் என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, எனக்கு என்னோட ஃபேமிலி நான் பார்த்துக்கலாம் அவரும் போயிட்டார். ரெண்டாவது ஆள் வந்து என்னை வந்து சித்தப்பா அடாப்ட் பண்ணிருக்காரு, எனக்கு இந்த பிரச்சனை சம்மந்தம் இல்லை, நான் கூட இருக்கேன். மூணாவது ஆள் வந்து என்ன பேசணும் தெரியல, அவர் என்ன படிக்கல, அவர் 10th வரைக்கும் ஐ ஹோப் 10th ஃபெயில் நினைக்கிறேன், அவரால் சம்பாதிக்க முடியும். அப்படி ஒரு நாலாவது ஆள் சேர்மன், அவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்களுக்கு இருக்கிற எசட்ஸு, ஜுவல்ஸு, பணம் என்னென்ன இருக்கோ எல்லாமே அவங்க முன்னாள் வச்சுக்கி நீங்கள் எல்லாம் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கோங்க, ஏதோ மிச்சம் இருந்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லுவேன். ஸோ மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு ரூமும், இந்த சைஸ் இந்த ஸ்டேஜ் சைஸ் வீடு உங்களுக்கு கிடைச்சிருக்கு கடைசி. ஸோ அந்த வீட்டிலே சமிக்கல்லி ஆயிலுக்கு ஒரு அஞ்சு சிஸ்டர்ஸ், மூணு பிரதர்ஸ். இது போக அவர் வந்து பியூசி, அவர் படிக்கணும் ரொம்ப பிடிக்கும், பியூசிக்கு வந்து பிஹெச்டி கேட்க படிக்கிறார். ஜிஆர்டி தாமோதர் நாயர் வந்து சேர்மன், அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் உள்ளே ஓடக்கூடாது பணம் கட்டலைங்க. இவர் போய் அவர் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் சார்,
நான் பணம் தீர்ப்பு கொடுக்கணும், படிப்பெல்லாம் ரொம்ப பிடிக்கும், என்ன லோபடு நான் படிச்சுட்டு உங்களுக்கு பணம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. சார் தாமோதர் நாயுடு சார் வந்து அவரு நல்லவர், எவ்வளவு ஸ்ட்ரிக்டோ அவ்வளவு நல்லவர். அவர் என்ன பண்றாரு, ஓகே நான் இங்கே ஸ்பான்சர் பண்றேன் உங்களுக்கு, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன், ஆனா அந்த ஸ்காலர்ஷிப் பேர் தீர்ப்பு கொடுத்துறேன், நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். சார் இவரு டாப் ரைட்டர் அவர் ஸ்கூலுக்கு, அப்புறம் வந்து இவரு நெக்ஸ்ட் வந்து சிஏடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் டெக்னாலஜியில வந்து அவர் இன்ஜினியரிங் சீட் கிடைச்சிருக்கு ஸ்காலர்ஷிப்ல. இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஆனா அதே பிஹெச்டி டெக்ல வந்து ஒர்க் பண்ணி அவர் பார்ட் டைம் வந்து ஃபேக்கல்டியா ஒர்க் பண்ணி பியூசிக்கு அந்த பணம் வந்து ஜிஆர்பி தாமோதர் நாயுடு திருப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவருக்கு பிஎச்எல் முடிச்சுடனே கவர்மெண்ட் ஏஇ போஸ்ட் பண்ணிருக்காரு. ஏஇ போஸ்ட்ல வந்து சம்பாதிக்கிற பணம் பத்தாவது நாள் வந்து வீட்டுல ஏதாவது அஞ்சு சிஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க கல்யாணம் பண்ண நினைச்சு அவர் மட்டும் ஓனா வந்து ஒரு ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் ஷாப் வச்சுக்கிட்டு அதுவும் சம்பாதிச்சுட்டு அவர் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வந்து இங்க வெளியே வேலை பண்ண வேண்டாம் எங்ககிட்ட ஒர்க் பண்ணுங்க சொல்லி மொத்த குடும்பத்திலே அவர் பாதிக்கிட்டார் பிகாஸ் ஆஃப் ஒரு படிப்பு. அதுக்கப்புறம் இவர் வந்து பி மெக்கானிக்கல் பண்ணி ஸ்டேட் செகண்ட் ரேங்க் வாங்கி பவர் கான்ட்ராக்ட் பண்றது ரப்பர் ஃபேக்டரிஸ் டிஸ்டரிஸ் ஃபேக்டரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ என்னென்ன இவர் சம்பாதிச்சிருக்காரோ மொத்தம் வந்து அவங்களோட பிரதர்ஸ் மூணு பேருக்கு அவங்களோட சிஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு வரலட்சம் கொடுத்து கல்யாணம் பண்ணாங்க. ஸோ அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு அப்புறம் 31 வருஷம் அப்போ மறுபடியும் சென்னை வந்து அவங்களோட ஃபேமிலிக்காக அவர் கஷ்டப்பட்டிருக்காரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு எம்டி சூட்கேஸ் கூட வந்திருக்காரு, ஏன்னா அவரோட பிரதர்ஸ் சொல்லியிருக்காரு நான் எது சம்பாதிச்சாலும் கூட அங்கே பெருமத்துள்ள என்னோட பிரதர்ஸ்க்கு சிஸ்டர்ஸ் சந்தோஷமா இருந்ததா போதும்னு சொல்லி மொத்தம் கொடுத்தாரு. ஸோ இங்கே வந்து ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருந்தா நிறைய ஃபேக்டரிஸ் இண்டஸ்ட்ரீஸ். அப்புறம் வந்து இந்த காலேஜ் செக்ரி வந்திருக்காருன்னா 1980s வந்து பிரபல் சாய்பாபா வந்து அவர் கூப்பிட்டு ஒரு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னது இங்கே எங்களோட சார்ட்டி ஸ்கூல் இருக்கு, ஒரு 800 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயாக படிக்கிறாங்க. இது போக எங்களுக்கு எப்படியா 150 பேர் ஃப்ரீயாக படிக்க வைக்கிறோம் நம்மளோட யூனிவர்சிட்டி ஆகட்டும் இங்கே ஆகட்டும். ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி கொடுக்குறோம். எங்களை பார்த்து தான் வந்து என்டர் தமிழ்நாடு ஸ்காலர்ஷிப் அந்த ஸ்கீமே வந்துருக்கு. நாங்கள் நல்ல சர்வீஸ்க்காக ஆரம்பிச்சிருக்கோம், நிறைய பேர் அது கமர்ஷியல் அடிச்சுட்டு அவங்க அவங்க ஸ்காலர்ஷிப் சொல்லி என்னென்ன பண்ணிட்டுருக்கோம். பட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கிற ஸ்காலர்ஷிப் 1997 ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எனக்கு படிப்பதில் சேர்ந்து ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் வந்து ஸ்காலர்ஷிப்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இங்க படிப்பில வந்து எங்களுக்கு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு வந்து அவங்க நல்லா படிச்ச போதும் அவங்களுக்கு நாங்கள் எவ்வளோ ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். இங்க உண்டாக ஒரு பையன் வந்து யூனிவர்சிட்டியில ஒரே ஒரு அரியர் வச்சிருக்காரு, ஆனால் வந்து ஐஏஎஸ் ப்ரீம்ஸ்ல வந்து டாப் ரேங்க் வாங்கியிருக்காரு. அவுட் ஆஃப் 200 அவங்களோட சிஸ்டர் வந்து 168, இவர் வந்து அவுட் ஆஃப் 200 168 இஸ் பிக் நேம். அந்த ப்ரீம்ஸ் என்ன யூபிஎஸ் எக்ஸாம்ஸ் நான் சொல்றேன், இந்த யூபிஎஸ் எக்ஸாம் ஸ்டாப் பண்ணிட்டு வந்து அவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகும், இல்லை அவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னா எங்கே தேவ் ரைட் எக்ஸாம் அண்ட் தேவ் டேட் அண்ட் இன்ட்ரியூ ஆல்சோ. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து அந்த பையன் ரெண்டு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஆனால் ஒரு அரியர் வச்சிருக்காரு பாருங்க எவ்வளோ பேக்லக் அவருக்கு. அவர் ஐஏஎஸ் ஆக போகிற ஆளுக்கு வந்து இந்த அரியர்னால வந்து பின்னால் வந்து கிடையாது டிகிரியில் இருந்தாலும் கேட்டோம் சொல்லிட்டாரு. அப்போ அந்த பையன் வந்து எங்களை கேட்டால் இருக்காரு, ஏன்னா அப்போ நான் கேட்டேன் ஏன்னா நீங்கள் அரியர் வச்சிருக்காரு சார் உண்மையாக சொல்கிறேன் சார், எங்கள் அப்பாவுக்கு வந்து கேன்சர் கேன்சர் இருந்து போயிட்டு அந்த 4 எக்ஸாம் அப்போ எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது, அது பார்க்குறதே எனக்கு பெரிய சமஸ்யாக இருந்துச்சு. ஸோ அந்த பையன் எனக்கு வந்திருக்காரு. ஸோ இவன் பார்த்து சார் டாக்டர் பார்த்து சார் இங்கே எல்லாம் எனக்கு சொல்லிட்டாங்க. தென் ஐ செட் பர் மந்த் ஐ பே சேலரி ஆஸ் ஏ சேலரி 25,000 ஐம் ரெடி டு கிவ் யூ ஆன் ஸ்பாட் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்து எந்த கஷ்டமும் வர வேண்டாம், இந்த 25,000 கூட நான் இங்கே அதிகமாக கொடுக்குறேன் பர் மந்த் சேலரி மாதிரி கொடுத்துருக்கேன். அவர் 25,000 எந்த வேணும்னு கேட்டேன். ஸோ அவர் படிக்கிறதுக்கு வந்து இப்போ லேப்டாப் கிடையாது, உடனே வந்து வாங்கி வச்சு கொடுத்துருக்கேன். நான் கொடுக்குறது ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி. அந்த பையன் வந்து ஓ காலில் விழித்து நர்சிங் செட்டு அழுறாரு. நான் சொல்லிட்டு ரொம்ப கம்மி, இது எனக்கு தெரியும் உங்களோட ஃபேமிலி நான் காப்பாற்ற முடியாது, ஆனால் ஒரே ஒரு காப்பாற்றுறது வழி என்னன்னா நீ ஐஏஎஸ் ஆகும். என்ன மாதிரி ஆளுக்கு உங்களோட கால் டச் பண்ணோம், உங்களோட கார் டோர் நான் ஓப்பன் பண்ணுறேன். அவர் உடனே வந்து சார் நீங்க நான் ஐஏஎஸ் ஆகி காட்டலாம், ஆனால் நீங்க டோர் போடக்கூடாது என்னோட குரு சார் நீங்க சொல்லிட்டேன். ஸோ சி படிப்பு வந்து இட்ஸ் அ பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு மைசா வந்து ஏன்னா ஒரு ஃபேக்ட்ரி ஒரு சினிமா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எது நடத்தாலும் கூட நிறைய பணம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். படிப்பில் இன்வெஸ்ட் பண்ணது இட்ஸ் நாக்கி வாஸ் தி ஸ்மால் அமௌண்ட் யூ வில் கெயின் ஃபார் யுவர் என்டையர் 80 இயர்ஸ் லைஃப் நீங்கள் நிறைய சம்பாதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு யாராவது உங்களுக்கு இன்ஜினியரிங் பற்றி தப்பாக பேசினா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படியே விட்டுறீங்க, அந்த சிரிப்பே அவங்களுக்கு ஆன்சர். நம்பர் டூ, நீங்கள் கம்மி மார்க்கு வாங்கியிருந்தாலும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலோ அது விட்டுருங்க, அது பழைய ஸ்டோரி.
புது ஸ்டோரி வந்து ஒரு புது புக் ஓபன் பண்ணி எழுதுறது ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. எப்படி நம்ம படிக்கணும், எப்படி படிக்க போறோம், நீங்க என்ன எப்படி பார்க்க போறோம், 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து யூ ஸ்டார்ட் யுவர் நியூ லைஃப். ஏன்னா ஆல்பர்ட் நோபல் ஒரு வாட்டி என்ன பண்ணிருக்காரு, காலையில் எழுந்து வந்து பேப்பர் படிக்கிறாரு, பெரிய பொம்மை போட்ட ஒரு பொம்மை, ஆல்பர்ட் நோபல் இறந்து போயிட்டாருன்னு. யார் படிக்கிறாங்க, நோபலே படிக்கிறாங்க, நோபல் படிக்கிற பேப்பர்ல வந்து நோபலே இறந்து போயிருக்காரு. வந்து ஒரு கஷ்டமாயிடுச்சு, ஒரு வாட்டி அவரே பீச் பண்ணிட்டு பாத்துட்டாரு, நான் உயிரோடு இருக்குதான் இல்லையா, எல்லா பேப்பர்ல வந்து நான் சத்து போயிருக்கேன் வந்திருக்கேன். சார் இவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி ஓகே நம்ம எப்படியோ சத்து போயிடும், நம்ம பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க பாக்கலாம்னு சொல்லி பேப்பர் மொத்தம் வந்து அவன் திட்டாங்க. ஒரு டைனமைட் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு ரோக் இறந்து போயிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அந்த டைனமைட்னால இந்த வேர்ல்ட் வார் 1 வேர்ல்ட் வார் 2 யூஸ் பண்ணி நிறைய பேர் சாவடிச்சிட்டாங்க. சோ இந்த டெத் செல்லர் சாவு சேவ் பண்ற ஒரு இடியுக்கு சத்து போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு இருந்துச்சு. சோ நோபல் வந்து அவர் வந்து டைனமைட் எதுக்கிற முடிச்சிருக்காருன்னா, அவங்களோட அப்பா வந்து இந்த மலை வந்து மலையில அடிக்கிற வேலை, அவருக்கு மலையிலே சின்ன சின்ன அடிச்சு சின்ன சின்ன கல்லா பண்ணி அது வந்து குவாரி நிஞ்சு நேரம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போகும். அந்த காலத்துல மிஷினரி இல்லாதனால பாம்பிங் இல்லாததுனால மனுஷனை வந்து ரொம்ப கஷ்டப்படணும் அந்த வேல. அது பார்த்துட்டு இந்த பையன் இவர் பையன் இருக்கும்போது நோபல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, ஓஹோ அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஏதோ நம்ம கண்டுபிடிக்கணும், ஏதோ கண்டுபிடிக்கணும். அவர் இன்ஜினியரிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து டைமண்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா வந்து அவர் நல்லதுக்காக பண்றது மக்கள் கெட்டதுக்கு வேர்ல்ட் வார்ல யூஸ் பண்ணிருக்கிறதுனால எல்லாம் அவங்க திட்டத ஆரம்பிச்சிருக்காங்க. நான் இதான் நினைச்சிருக்கேன், நான் வந்து சத்து போறதுக்கு அப்புறம் மக்கள் இப்படியா நினைக்க போறாங்களே, இது வேண்டாம் நம்ம ஏதோ பண்ணோம்னு சொல்லி நோபல் பிரைஸ் எனக்கு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிருக்கோம். மொத்த சொத்து கல்யாணம் கூட பண்ணிக்கலாம், மொத்த சொத்து அப்படியே வந்து ஒரு ட்ரஸ்டா கன்வெர்ட் பண்ணி பேங்க்ல கொட்டி அந்த பேங்க்ல ஒரு நோபல் வந்து சம்பாதிக்கிறது இந்த இந்தியாலே அவர் பணத்துல வாங்கிடும். அப்புறம் சம்பாதிச்சிட்டாரு அந்த டைனமைட் தான். ஒரு இன்வென்ஷன் வந்து எவ்வளவு சொத்து வரணும்னு உங்களுக்கு தெரியாது. அது நிறைய பேர் அது கேவலம் நினைக்கும், சார் நான் ரிசர்ச் பண்றேன் சார்னா வேஸ்ட் இப்படியே நினைக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இந்த இன்னோவேஷன் அவர் கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து மிஸ்யூஸ் ஆகிருக்கிறதுனால அவர் என்ன பண்ணிருக்காரு, மொத்த சொத்து கொடுத்து ட்ரஸ்ட் கேட்கும். அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட எவ்ரி இயர் வந்து கிரேட் அச்சீவர்ஸ் எஜுகேஷனோ சர்வீஸோ டிஃப்ரெண்ட் கிரைடீரியா அவர் கொடுத்துட்டாரு. அந்த கிரைடீரியா ஒரு ஆளுநருக்கு எல்லாம் வந்து அந்த பணம் கொடுத்துட்டு அந்த பணத்துல அந்த வட்டியில ஒரு பணத்திலே கொடுக்குறாரு. அந்த பணமே வந்து கோடி தரம் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க ஒரு அவார்ட் வாங்கும் போது. அப்படி யோசிச்சு எவ்வளவு அமௌண்ட் அவர் வச்சிருக்காரு. சோ அதனால வந்து இன்னைக்கு நோபல் பிரைஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க பிரைம் மினிஸ்டர் உங்களோட வீட்டுக்கு வந்து பாராட்டி போயிருவாரு. அப்ப எவ்வளவு பெருசுன்னு யோசிச்சுங்க நோபல் பிரைஸ். சோ இப்போ நோபல் எப்படி நம்ம மைண்ட்ல வச்சிருக்கோம், ஒரு நல்ல காரியத்தை பண்ணிருக்கிறது மனசுல வச்சிருக்கோம் தவிர டைனமைட் கண்டுபிடிச்சி நிறைய பேர் சாப்பிடுச்சிருக்கிறது மக்களுக்கு தெரியலையே. திஸ் த திங் நான் இவ்வளவு என்னோட இன்டென்ஷன் என்னன்னு சொல்ல வரேன், நீங்க என்ன மாதிரி இருக்க போற 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன மாதிரி உங்களை மக்கள் பார்க்க போறாங்க, எது மாதிரி ஆக போறது இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் கண்ட்ரி, உங்களோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்னு படிக்கலோ இது என்னோட உயிரணி. ரோபி இவ்வளவு சோக்ரட்டிஸ் கிரேட் அச்சீவர், அவர் வந்து உங்களுக்கு தெரியும் சோக்ரட்டிஸ் நான் இது பட் என்டையர் வேர்ல்ட் ஷேக் பண்ணிட்டேன் சோக்ரட்டிஸ். சோ அப்போ ஒரு பையன் வந்து அவர் கேட்டார், சார் நீங்க கிரேட் அச்சீவர் எப்படி வந்து எப்படி நீங்க வந்து கிரேட் அச்சீவர் இருக்கிறா, எனக்கு அந்த சூத்திரம் சொல்ல முடியும், அந்த ஃபார்முல சொல்லியாச்சு, நானும் வந்து நல்லா எச்சு பண்ணல இருக்கிறேன். அப்ப சோக்ரட்டிஸ் அந்த ஊர்ல கடல் இருக்கு, நீங்க அந்த கடலுக்கு சீஷோருக்கு வந்துருங்க, அந்த ரூம் இருக்கும், ரெண்டு பேரும் நாங்க எக்ஸ்பிளோர் சாயங்காலம் சொல்றேன். அந்த சாயங்காலம் வந்து போயிட்டு சோக்ரட்டிஸ் ரைட் பண்ணாலே ஒரு போய் மீட் பண்ணி, சார் சோக்ரட்டிஸ் ரொம்ப வளசா இருக்கு, அவர் என்ன பண்ணுற அந்த பையன் கை வச்சு தனி கூட கொண்டு போயிடும் கடலுக்கு. சார் பையன் கூட சார் ஏதோ கூட கொண்டு போயிட்டு ஏதோ எக்ஸ்பிளோர் போறாரு எக்ஸாம்பிள் நினைச்சிட்டேன். சார் கொஞ்சம் கால் முட்டி வரைக்கும் வந்தது வந்து ரெண்டு பையன் ஷோரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இவங்க எங்கட கொண்டு போறாருக்கா தண்ணி கூட நம்ம சார். அப்புறம் வந்து வேஸ்ட் வரைக்கும் வந்துச்சு, இங்க பையன் மட்டும் நிப்பாட்டி, ஐயா நான் கேட்டுருக்கிறது நீங்க லைஃப்ல எப்படி மேலே வந்திருக்க எப்படி அச்சீவ் பண்ணிருக்க அது சொல்லுங்க, அது போதும் நம்ம ஸ்வீ கூட தெரியாது ஐயா நான் பரமாட்டேன் நான் சொல்றேன்னு சொல்லி கை விடுறது இல்லை. அவர் பலமா வந்து அவர் கை போட்டு அப்படி சொல்லுவாரு,
சார் நெக்கமயம் வந்துச்சு, வந்தவுடனே இந்த மயக்கம் சிவனிச்சாடு. உடனே என்ன பண்ற சோக்ரடிஸு, அவர் தலை மேல வந்து கை வச்சுட்டு உள்ள அமிக்கிட்டார். அமிக்கிறது உடனே இந்த மயாக்கு ப்ளூ கலர் வந்துட்டு சத்த போற ஸ்டேஜ்ல வந்து ஸ்கின் கலர் ப்ளூ ஆயிட்டு, அந்த கலர் வந்தோடனே சோக்ரடிஸ் வந்து விட்டுட்டாரு. வெளியே வந்தோடனே பையன் வந்து மூச்சு எதிரி எடுத்துட்டார். உடனே அவர் பையன் வந்து ரொம்ப பயந்து பேச, ஐயா நான் வந்து நீங்க என்ன எப்படி அச்சீவ் பண்றதோ லைஃப்ல, அது கேட்டா நீங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். தண்ணீர் உள்ள இருக்கும் போதுக்கோ உங்களுக்கு என்ன தேவை உங்களோட மைண்டுக்கு கொட்டியாச்சு, ஐயா நம்ம உயிரோடு இருக்கிறவங்க காத்து தானே வேணும், வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் மூச்சு தான் ஐயா எடுத்திருக்கேன், காத்து தானே எடுத்திருக்கேன். அப்போ உங்களோட நீங்க நினைச்சிருக்கிற இது அச்சீவ் பண்ணுமா, நீங்க நினைச்சிருக்கிறது சாதிக்கணுமா, உங்களோட மூச்சு உங்களோட உயிருக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்க படிங்க, ஒர்க் பண்ணுங்க, சாதிங்க, அதுதான் அச்சீவ் பண்ண முடியும்னு எனக்கு சொல்றேன். And I wish all the students and have a great success in your life. Thank you. என்னோட ஸ்டூடெண்ட் வந்து உங்களை மாதிரி அவரும் கொஞ்சம் விளையாட்டுலாம் எழுதியிருக்காரா இல்லை, அவரோட ஃபோக்கஸ் வந்து எங்கோ மிஸ் ஆயிடுச்சுன்னு தெரியல. செகண்டரி படிக்கும் போது ஒரு அரியர் முடிஞ்சிச்சு. ஸோ நானும் வந்து ரெண்டாவது போகும்போதுக்கோ அந்த பையன் வந்து வெளியே உட்கார இருக்காரு, நான் உட்கார பார்த்த உடனே எனக்கு வெளியே உட்காராங்க. எனக்கு அந்த காலத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னா ஒரு மினிட் நீங்கள் லேட்டாக வந்த கூட வெளியே. அதுக்கப்புறம் இப்போ ஜென்ரேஷன் மாறிவிட்டதுனால நான் ஸ்டூடெண்ட் கிட்ட போகிறதில்லை. ஏன்னா இப்போ நம்ம ஏதோ சொன்னாலும் கூட அவங்களுக்கு ரொம்ப நெகட்டிவ் ஆகிடுறாங்களா. ஏன்னா அந்த காலத்தில் வந்து என்னோட அப்பா வந்து ஒரு டீச்சர் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை ஹாஸ்டலில் போட்டு ஹெட்மாஸ்டர் கிட்டேன், சார் என்னோட பையன் அவங்கள தலை தவறா கீழே இருக்கிறது எல்லாம் தூரும் எடுத்து பரவாயில்ல, ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் போகணும் இப்படி சொல்லியிருக்கேன். என் ஸ்டூடெண்ட் சார் ஏற்கனவே என்னோட ஹெட்மாஸ்டர் வந்து ஒரு இறங்கிட்டு ஒரு ஹெட்லர் நம்ம இவருக்கு போய் சொல்லிட்டாரு அப்பா இருந்துச்சேன். ஸோ அப்போ ஏதோ நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறது அவரோட மைண்டில் இருக்கு. ஏன்னா கிளாஸில் இருக்கிற போது பேசிட்டேன், அவர் போன உடனே ஒரு கேம் எடுத்துட்டு அடிச்சுட்டு பாரு, நம்ம நம்ம பெரிய ட்ராமா ஆர்டிஸ்ட் ஐயா நான் என்னால் அந்த தப்பே பண்ணுவேன்னு தெரியும். ஆனால் வந்து என்னோட அப்பா வந்து இங்கே எப்படி இருந்தால் சாதி சார், என்னோட பையன் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வீட்டுக்கு வரும் இதுதான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஏன்னா படிக்கலன்னு சொல்றது கூட இவ்வளோ நான் போகிறேன், நான் இங்கே வந்து தேர்ட் மாடிக்கு சின்ன பண்ணிட்டேன் அஞ்சுக்கலாம். வெளியே It has happened in 2012. ஓபன் பண்ணியாச்சுன்னா அந்த ஈஸ்வர் பிரசாத் வேல்டெக் காலேஜ் இருக்கும்.
அவ்வளவு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த பையன் நானே அப்பா ஏன்னா நான் தொந்தரப்பட்டேன், நான் அரியர் பார்த்து மனசுக்குள்ள தப்பா பேசியிருக்கேன், உடனே சாரி சொல்லி நான் சொல்லிட்டேன், நான் உங்களோட ஃபேன் அப்பா, நீ என்ன பண்ணி நான் எரியர் பார்த்து கூட கவர் பண்ணதில்லை அந்த பேக்லாக்ஸ் பத்தி, உங்களுக்கு என்ன ஃப்ரீடம் வேணும்னு கொடுத்துறேன் அப்படின்னு. அவர் ஒரு 30 பேர் டீம் தயார் பண்ணி 30-40 பேர் டீம், எப்படி டீம் ஸ்பிரிட் அந்த பையனுக்கு தயார் பண்ணி 40 பேர் வந்து மிகப்பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் ஈபே ஷாபி ஒண்ணு கிடையாது, இங்க பிரீமியர் சினிமா தியேட்டர் வேணும்னு அந்த பையன் சொல்லும் போதும் காசு கட்டாம போதும். அவ்வளவு இன்டெலிஜென்ட் டீம் சார். இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு நாள் வந்து ஒரு எம்ஏஆர்டி எம்ஏஆர்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஎஸ் அவர் நம்ம ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. இதுக்கெல்லாம் இங்க ஏதோ மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங் முடிச்சுட்டு என்னோட ஆபீஸ்க்கு ஒரு மிடில் மேன் வந்து எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் கொடுத்து கொண்டு வந்தாரு. சார் அந்த பையன் சார் இந்த மினிஸ்டர் செக்ரட்டரி வந்து அவர் வெரி குவாலிஃபைட் பர்சன் ஈக்குவல் டு ஐஏஎஸ் பையன் சார். நானும் கேள்வி போயிட்டு ரிசீவ் பண்ணி உட்கார வச்சதுக்கப்புறம் எங்களோட காலேஜ் ப்ரெசன்டேஷன் எல்லாம் காமிச்சோம். எங்களோட காலேஜில் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்னன்னா, லாக்கெட் மார்ட்டின்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜெர்மனில் ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்களா, உலகத்தில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிஸும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, எம்ஐடி ஸ்டான்ஃபோர்டு ஹார்வர்ட் எல்லாமே. ஸோ அதில் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட் வேர்ல்டு நம்பர் ஒன் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்களா. என்ன கண்டஸ்டரி 2025 பிரேக் எப்படி இருக்கணும் அப்படி மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஆல் டாப் யூனிவர்சிட்டிஸும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. யார் நடத்திருக்காங்களா, டேம்லர். டேம்லர்னா உங்களுக்கு புரியாது, பெஸ்டிஸ் பெஞ்ச் கம்பெனி. ஸோ அந்த பெஞ்ச் கம்பெனி வெப்சைட்டில் கூட நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட் பேர் படிக்கலாம். வேர்ல்ட் நம்பர் ஒன் ப்ரைஸ் நம்ம ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காரு. அந்த ட்ரம் எப்படி இருக்கிறோம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லாக்கெட் மார்ட்டின் சொல்லி நான் சொல்லி இந்த எடிசன்ஸாக ஆரம்பிச்சிருக்கேன். லாக்கெட் மார்ட்டில் இப்போ கவர்மெண்ட் நடத்ததாக இருக்காங்க. அந்த லாக்கெட் மார்ட்டில் வந்து எவ்ரி இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கண்டெஸ்ட் நடத்துறாங்களோ அந்த கண்டெஸ்ட்டில் வந்து லாஸ்ட் இயர் நம்ம ஸ்டூடெண்ட் வேர்ல்ட் நம்பர் ஒன் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்புறம் வந்து நம்ம மோடி சார் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் வச்சிருக்காரு. நீங்கள் கூட இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் இயர் கூட நீங்கள் குவாலிஃபிகேஷன் இருக்கையில் கூட பார்க்க தேவை. நீங்கள் ஃபஸ்ட் இயர் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு இன்னோவேஷன் வந்தால் அந்த இன்னோவேஷனை ஒரு இண்டஸ்ட்ரி ப்ரொடக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு லோன் கொடுக்கறதுக்கு ஒரு எல்லா காலேஜஸ்னி அவங்களோட ஐடியாஸ் அவங்களோட ப்ரொஃபஸர்ஸ்னி ஒரு தீசிஸ் மாதிரி எடுத்து கூப்பி சொல்லியிருக்காங்க ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் வந்து என்டையர் இந்தியாவில் வந்து ஒரு 3000 மக்கள் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மோடி சார் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஸ்கேன் பண்ணி அதில் வந்து பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு 30-40 பேர் கூப்பிட்டாங்க. அதில் கடைசியில் வந்து அவங்க வந்து 6 ஐஐடிஸ் 2 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் பணம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க தான் பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் டீச்சர்ஸ் பணம் போகிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கிறது எழுதுறது வந்து அந்த 2 பிரைவேட் யூனிவர்சிட்டியில் ஒன்று வந்து வேட்டிங் நம்ம வேட்டிங். ஸோ அந்த 23 நம்மளுக்கு கவர்மெண்ட் சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 23 வந்து நம்ம ஸ்டூடெண்ட் அந்த இன்னோவேஷன் வந்து ப்ரொடக்டிவாக மாற்றணும்னா 1,00,000 நிஞ்சு 1,00,000 வரைக்கும் வந்து நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபீஸ் கொடுக்குறாங்க, ஸ்டாஃப்னு கொடுக்குறாங்க. அவங்க அந்த ப்ராடக்ட்டை வந்து வச்சு கூட இருந்து பணம் பம்ப் பண்ணுறாங்க. ஃபேவர் ஆயிடுச்சுனா கூட அவங்க தீர்வு கேட்க மாட்டாங்க. ஆனால் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கப்புறம் அந்த ராயல்ட்டி வேட்டு போயிட்டு நிதி போகும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறது எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கும். அந்த எம்எல்ஏ நிச்சயம் வந்து இருக்கிற செக்ரட்டரி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார். ஆனால் கிஷோர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன சார், நான் இப்போ வந்து எதுக்கு வந்திருக்கேன், ஒரு பையனுக்கு வந்து அவார்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். ஓ என்ன அவார்ட் சார், சைபர் செக்யூரிட்டியில் வந்து இந்தியாவுனே நம்பர் ஒன் இந்த ஸ்டூடெண்ட்டு. இந்த ஸ்டூடெண்ட்டு மாதிரி ஆளு நீங்கள் உங்களோட கேம்பஸை கூப்பிட்டு கெஸ்ட் லெக்சரை கொடுத்து சொல்லி நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுங்க. இந்த ஸ்டூடெண்ட்டு சூப்பராக பண்ணுறாங்க. சரி அந்த யாரோ தாப்பா சொல்கிறாங்க அவங்கள சொல்லி சார் பேர் என்னன்னு கேட்டேன். ஸோ சோன் ஸோ பேருன்னு சொல்லிட்டேன். உடனே வந்து நான் ஃபோன் அடிச்சுட்டு ஃபோன் அடிச்சுட்டு அந்த பேர் சொல்லியிருக்கிறாங்க ஃபோன் அடிச்சுட்டு இந்த மினிஸ்டர் செக்ரட்டரிக்கு செக்ரட்டரி வந்து ஆச்சரியப்பட்டேன், என்ன யாருன்னு நீங்கள் பேசுங்க அவரோட பேர் நீங்கள் கேளுங்க. அப்போ மினிஸ்டர் செக்ரட்டரி வந்து ஃபோன் எடுத்துட்டு உங்களோட பேர் என்னன்னு கேட்டேன். சார் என் பேர் வந்து ஈஸ்வர் பிரசாத். தென் உடனே ஃபோன் அப்படியே வச்சுட்டாரு. இந்த ஈஸ்வர் பிரசாத்துக்கு தான் நான் அவார்டு கொடுத்தேன், உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டேன். என்னோட ஸ்டூடெண்ட் சார் அவர். ஸோ எந்த ஈஸ்வர் பிரசாத் அன்னைக்கு உள்ள அரியர் வச்சிருக்கிற ஈஸ்வர் பிரசாத். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கும், ப்ராப்ளம் வந்து உள்ள அடைஞ்சிருக்க வெளியே எடுத்துருக்கு.